அப்பா, நீ வச்சு கொடுத்த இந்த கேண்டீன்ல அமோகமா வியாபாரம் நடக்கணும்னு உன் மகனுக்கு நீதான் ஆசீர்வாதம் பண்ணும். அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. என்ன மணலி, காலையில போய் அப்பா போட்ட கும்பிட்டு இருக்கீங்க? ஏண்டா கிளி, அப்பா போட்டாவ கும்பிடாம அல்போன்சா போட்டாவையா கும்பிடுவாங்க? காலையில கருத்து பேசாம ஒழுங்கா வேலையை போற அறிவு கட்ட முண்டோம். மன்னிச்சிங்க முதலாளி, அனாவசியமா பேசாம உருப்படி வேலையை பாரு. எம்மணி, நீ அண்ணனூர் போ. சரிங்க முதலாளி. அப்துல்லா, நீ வடமல்லி போ. சரி முதலாளி. நீ பீச் ரோடு போ. டேய், நீ ஓவரா பேசிட்டே சைக்கிள் எடுக்காத, நடந்தே போய் ஊத்துட்டு வா. முதலாளி நிறுத்து. அஞ்சு கேன்ல ஒரு கேனை காணமே, எங்க பாபு? என்னங்க முதலாளி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பாபு எங்க போயிருப்பானு உங்களுக்கு தெரியாதா? ஓ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? பாபு, இந்த புடி வேண்டியதுல ஸ்டார்ட் பண்ணு. ஓகேண்ண. அருள்மிகு பிரம்மா, என்ன பார்க்குற? தேங்காய் உனக்கு. நான் இத்தனை சாமிக்கு தேங்காய் உடைச்சது வேண்டுதலுக்காக இல்லை, உன்னை வெறுப்பேற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஏன்யா, உனக்கு வேலை வெட்டி இல்லைங்கிறதுக்காக எதுக்கியா என்ன மாதிரி ஆளுங்களை படிச்சு இப்படி தெரு தெருவா டிவிக்கு அனுப்புற? நல்லா யோசிச்சுப்பார். என்ன மாதிரி பசங்க ஒன்று காலேஜில் சேர்ந்து படிக்கணும், அப்படி இல்லையா காலேஜ் வாசலில் நின்று சைட்டாவது அடிக்கணும். இப்படி ரெண்டுமே இல்லாம நெச்சி கிளாஸ் கழுவிட்ட பத்தியா? எனக்கு அரவிந்த் சாமி மாதிரி அழகதான் கொடுக்கல, அப்துல் கலாம் மாதிரி அறிவியாவது கொடுத்துருக்கலாம்ல. நாங்களும் ஒரு ஜனாதிபதி ஆயிருப்போம்ல பாபு. இது ஓவர். சரி சரி விடு, எனக்கே புரியுது. ஜனாதிபதி வேணாம், அட்லீஸ்ட் ஒரு வார்டு கவுன்சிலராக ஆக்கி விட்டுருந்தேன்னா நான் பாட்டுக்கு என் வாழ்க்கைய ஓட்டிருப்பேன். அதுலயும் வச்சு ஒரு ஆப்பு, இதெல்லாம் என்னைக்கு தப்புன்னு நீ ஃபீல் பண்ணி ஐ எம் வெரி சாரிடா பாபுன்னு அப்படியே அடி வயிற்றுலேருந்து சொல்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு தேங்காய், அது வரைக்கும் சின்ன மாங்காய் கூட கிடையாது. ஊர் உலகத்துக்கு தான் நீ பிரம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ சும்மா. எனக்கு யாருன்னே தெரியாது, எங்கள் அம்மா. இப்படி நான் பேசிட்டே போகலாம் டீ ஆறு மாதிரி, ஆனால் வெளியே டீ ஆறுது. எனக்கு கொஞ்சம் கடமை உணர்ச்சி ஜாஸ்தி, உன்னை நான் அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்துக்கிறேன். Once upon a time, there was a beautiful village. In that village, there was a beautiful garden. In that garden, there was only one mango tree. In that tree, there was one branch. In that branch, there was one and only mango. It was so sweet. That mango, yargada machan? ஒரே ஒரு தோப்புல ஒரே ஒரு மாமரம், ஒரே ஒரு மாமரத்துல ஒரே ஒரு மங்கள, ஒரே ஒரு மங்கள இல்ல ஒரே ஒரு மாம்பழம், ஒரே ஒரு மங்கள இல்ல ஒரே ஒரு மாம்பழம். பழங்கிருக்குன்னு எடுத்துக்கலாம், இந்த பழங்கிருக்குன்னு தின்னுக்கலாம். Thank you.
அறிய பகல ஒளி போமாடி இரவையான போமாடி புது உலகத்தை படைப்போமாடி மண்ணுக்குள்ளே போடாம விதையும் முளைக்குமா மனத்து ரெண்டும் சேராம காது பிறக்குமா பழங்கிருக்கு நீ எடுத்துக்கலா இந்த பழங்கிருக்கு நீ தின்னுக்கலா நீ பஞ்சில செஞ்ச சிலையா ஏனஞ்சில புதுவலியா அடி கைகள் ரெண்டும் ஒன்னா சேராமதா எந்த ஓசையும் வராதடி வத்தி குச்சி படியா சிரிப்பு என்ன சும்மா கிடைக்குமா ஏவாளி பத்த அழகு வச்ச உமா கிடைக்குமா அடி ஒத்த பூல மால கட்டி உங்களுக்குல போடட்டுமா ஒரே ஒரு மங்கள ஒரே ஒரு மங்கள இல்ல ஒரே ஒரு மாம்பழம் ஒரே ஒரு மங்கள இல்ல ஒரே ஒரு மாம்பழம் பழகிருக்கு எடுத்துக்கலாம் இந்த பழகிருக்கு தின்னுக்கலாம் பழகிருக்கு எடுத்துக்கலாம் இந்த பழகிருக்கு தின்னுக்கலாம் லாஸ்டா அந்த மாங்கா யாருக்கு உங்க ஆயாவுக்கு அம்மா இந்த பாலை அது இருக்கட்டும் மாவரைச்சு வச்சு தோசை ஊத்திரு அப்புறம் மிச்சில தேங்காய் போட்டிருக்கேன் சட்னி அரைச்சிரு அப்புறம் இதெல்லாம் பிரிப்பேர் பண்ணி டைனிங் டேபிள் ஒழுங்கா வைக்கணும் எல்லாத்தையும் நானே செஞ்சுட்டா அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க குளிச்சிட்டு வந்து டிப்பன் ஒரு குமுறு குமுறுவேன் அம்மாடி ஒரு வேலைக்காரி மாதிரியா பேசுறீங்க மொய்யால ஹல் கோலி பேக் தி பிஜிஆர் கம்பெனி செக் வந்துருச்சா அது உமாக்கு தாங்க தெரியும் அந்த கம்பெனி ஃபோன் நம்பர் சொல்லு அது உமாக்கு தாங்க தெரியும் அந்த டெலிபோன் டேரியாவது எடுத்து கொடு அது உமாக்கு தாங்க தெரியும் என்னது எதை கேட்டாலும் உமாக்கு தெரியும் உமாக்கு தெரியும்ங்கற உனக்கு ஒண்ணுமே தெரியாதா சுத்தம் சரி உமா எங்க Thank you.
தேங்க்ஸ் தேங்க்ஸ். நான் உங்கள் புக்கு நினைஞ்சிடக்கூடாதுன்னு கூட பிடிச்சேன். ஆமாங்க, படிப்புங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க. வாழ்க்கையில் படிப்பு தாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு படித்த பையனு இதிலிருந்தே தெரியுது. ஐயோ அம்மா. ஆமாம், நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க சொல்லுங்க. எந்த காலேஜில் படிக்கிறீங்க? கவர்மெண்ட். கவர்மெண்ட் ஹவுஸ் காலேஜா? ஆமாங்க. ஓகே, ஒன் செகண்ட், தேங்க்ஸ். டேய் பாபு, மணி என்ன ஆகுது? லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குடா. லைட் ஆஃப் பண்றேன், ஆனா தூங்க மாட்டேன். அப்படியா? இந்த மாசம் வாடகை எடுத்து வச்சுட்டு அப்புறமா தூங்காம இரு மகாராசா. நான் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகும் சார். அப்பா சொல்லுங்கப்பா. நாங்கெல்லாம் பொண்ணு வீட்டுல இருக்கோம், நீ எங்கடா இருக்க? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? பொண்ணு வீட்டுக்கு தாப்பா வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில வண்டி ரிப்பேர் ஆயிருச்சு. ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துறேன்ப்பா. சீக்கிரம் வந்து சேர்றேன். சரிப்பா. அப்பா, பொண்ணை நான் பார்த்துட்டேன்ப்பா. இதுக்கும் மேல பேசினா ராங் நம்பர்னு போனை கட் பண்ணிடுவேன். ஏ ஸ்டேஜ் எல்லாம் வருது. நம்ம டேஸ்டேஜ் உமா காணுமே. பாஸ், ஒன் செகண்ட். மேடத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? ஏன், உன் தங்கச்சியா? மை காதலி. 3 மாசமா ஃபாலோ பண்றேன். லைன்ல வாங்க சார். ஒரு சந்தேகம். ப்ரொசீட். கார போண்டாவை கைகால் முளைச்ச மாதிரி இருக்கிறீங்க. அந்த பொண்ணு பர்சனாலிட்டி என்ன, உங்க பர்சனாலிட்டி என்ன? எப்படி உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் செட் ஆகும் நினைக்கிறீங்க? புரியுது, உங்க ஃபீலிங் புரியுது. பாஸ், ஐஸ்வர்யா ராயா இருந்தாலும் உங்க அக்காவளா இருந்தாலும் நம்ம லவ் பண்ணலாம். அவங்க பண்றாங்க பண்ணலங்கிறது அவங்க இஷ்டம். கடமையை செய் பலன் எதிர்பார்க்காதே. நான் அந்த ரூட்ல போயிட்டு இருக்கேன், நீங்க என் ரூட்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். சார், இன்னொரு சந்தேகம். கிளப்புங்க. அவங்கள பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காங்க, நீங்களோ லாண்ட்ரி பையன். உங்களுக்கு அந்த பொண்ணு செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். மேடமே ஒத்துக்க, நீ ஒத்துக்க மாட்ட போலது. நான் லாண்ட்ரிக்காரன் சொன்னேனா? பின்ன ஆல்மோஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட். சார் என்ன சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு இந்த வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்கீங்க? மார்னிங் குட் சார். போயிட்டேனா? போலீஸ்கார் ஈவிடி சிக்னல் உள்ள தள்ள கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த வண்டி தள்ளிட்டு இருக்கேன். நம்ப முடியல. இப்ப பார். ரோஜா 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 ரோஜா. எப்படி நம்ம டச்சி சூப்பர்ங்க. ஏங்க, காலேஜ் ஸ்டூடண்ட்ன்றீங்க, இன் பண்ணி அஸ்த வேண்டாமா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன கயிறு? அங்கஜம் சில்க்ஸ் பட்டுக்கோட்டை கிளைகள் வேறெங்கும் இல்லை. இதெல்லாம் எங்க போட்டிருக்கு? கீழதா? ஐயோ, சீக்கிரம் தெரிஞ்சு போச்சு. யோ, என்ன அது? வாங்க சார். அப்படியே அந்த பொண்ணு போயிர போங்க. வாங்கல. அட வாயா, வரங்க, வர. அள்ளி போட்டு வரங்க சார். கொஞ்ச நேரத்துல கலங்கடிச்சு. ஏ சார், கூலிங் கிளாஸ் வாங்கின காசுக்கு ஜட்டியும் செயின் வாங்கின காசுக்கு ஒரு பெல்ட் வாங்கிருக்கலாம் சார். இது எங்களுக்கு தெரியாதா? இது உள் மேட்ரு. வெளியூர்ல எங்கடா தெரியும்? அசால்ட்டா இருந்தேன். இப்படி கண்டத்தை கை விடணும், எனக்கு தெரியும். சாரி சார். என்ன சாரி? நல்ல வேலை எல்லாரும் பாக்கல. ஐ பேக் மீ ஃபாலோ. என்ன அசத்துறதே? என்ன அசத்துறதே? ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த பெண்ணோ அடைமழையோ அனல்வியோ சேர்ந்த கண்ணோ? கக்கத்துல கட்டி வந்த மாதிரியே நடக்கிறாரு. நினைக்கிறீங்க? என்னது? பூ? அது தெரியுது.
ஏங்க அவசரப்படுறீங்க? பின்ன இது தவிர வேற என்ன சொல்ல போறீங்க? கோவப்படாதீங்க, இந்த பூவுக்கு பின்னாடி காம்பு இல்ல, ஒரு கதையே இருக்கு. எது? கதையா? ஆமாங்க, சொல்ல மறந்த கதை. நான் பாட்டி பணம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, தருவே தருவேன்னு பாக்குறேன், தர மாட்டேங்கிற. நீ மறந்துருப்பேன்னு நினைச்சப்பா? 10 ரூபா பாட்டி, அதை எப்படி மறக்க முடியும்? அதுக்கு என்ன, பூ வாங்கிட்டு பா. போ பாட்டி, கதமும் வாங்கிட்டு போலாம் பார்த்தா எனக்கு கடவுள் பக்தி கிடையாது, மல்லிப்பூ வாங்கிட்டு போலாம் பார்த்தா எனக்கு பொண்டாட்டி கிடையாது. அப்ப ரோசா வாங்கிட்டு போய் லவருக்காவது கொடு. என்ன எல்லாம் யார் பாட்டி லவ் பண்ண போறா? ஏன் பாப்பா அப்படி சொல்ற? அப்ப தெரிஞ்ச பொண்ணுகளுக்காவது குடுக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு யார் பாட்டி இருக்கா? ஏன், நான் இல்ல? அந்த நம்பிக்கையில தாங்க வந்திருக்கேன். என் பேரு பாபுங்க. என்னங்க, வந்தா நீட்னா வாங்கிட்டா? உடுங்க தலைவா, அவனுக்கு அதிர்ஷ்ட தேவதை பக்கத்திலே பாய் போட்டு படுத்திருக்கா, நமக்கு மூதேவி முதுகு மேல ஏசிரியும் போட்டு தங்கிட்டா. ஆமா, எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க? நேத்து உங்ககிட்ட எந்த காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னேன். ஐ திங்க் கவர்மெண்ட் காலேஜ். அதே காலேஜ் தான், டெய்லி ஒரு காலேஜ்ல எங்க படிக்க முடியும்? ஆமா, நீங்க எந்த காலேஜ் படிக்கிறீங்க? காவேரி காலேஜ். காவேரி காலேஜா? வரேன். சரிங்க. நீங்க காலேஜ் போல? இந்த பஸ் எங்க காலேஜ் போகாது, நீங்க கிளம்புங்க. பாய். அண்ணே ஒரு நிமிஷம். ஹலோ மிஸ்டர், எதுக்கு ஏன் லவர் கிட்ட காலேஜ்ல படிக்கிறதா பீலா விடுற? அவங்க ஏன் லவர்? அது ஏன் காதலி? வேணா அங்க இருக்க. அடச்சி, ஒரே குழப்பமா இருக்குது. எதுவா இருந்தாலும் பேசி தித்துக்கலாம். ஆமா, எந்த காலேஜ்ல இப்ப டிகிரிக்கு பதிலா டீ கணக்கு தர்றாங்க? புதுசா ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க, அங்க கொடுத்து அனுப்புறாங்க. வேணா நீயும் போய் வாங்கிக்க. நீ சொல்றத அவனுங்க வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். ஏன்? ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்க. எது வரைக்கும் சார்? 1வது வரைக்கும். அதுக்கப்புறம் பிசினஸ்ல இறங்கிட்டோம். மந்த்ல டர்ன் ஓவர். கேன் ஓவர். இந்த 4 பேர்லயே அந்த பொண்ணு எனக்கு தான் ஒத்து வரும். Why not? ஏன்? ஏன்னா இந்த 4 பேர்லயே நான் மட்டும்தான் படிச்சவ. படிச்சவங்கிறத விட அந்த பொண்ணுக்கு பிடிச்சவங்கிறத முக்கியம். அப்படின்னா அந்த சான்ஸ் எனக்கு தான். ஆட்டோவுக்கு இதெல்லாம் அதிகம். அங்க மட்டும் என்ன, டாட்டா சும்மாவா நிக்குது, கடுப்பு வேலை கலப்பிக்கு. நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை? நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம். என்னன்னு? நம்ம 4 பேர் அந்த பொண்ணை லவ் பண்ணுவோம். யார அந்த பொண்ணு லவ் பண்ணுதோ மொத்தம் அவங்ககிட்ட கொடுத்துருவோம். திஸ் ஐடியாஸ் ஓகேயா? யா. ஆனா ஒரு விஷயம், அந்த பொண்ணு கிட்ட யாரும் இங்கிலீஷ் பேசக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், பாக்கெட்ல 500 ரூபா 1000 ரூபா தெரியுது, அது மாதிரி வைக்க கூடாது. ஏன்னா எங்ககிட்ட அது இல்ல. என்ன தான் இருக்கு உங்ககிட்ட? இதயம். என்கிட்ட என்ன இரும்பு பட்டியா இருக்கு? இல்லடா, அது இஸ்திரி பட்டி. அதிகம் பேச வேண்டாம், அக்ரிமெண்ட்டுக்கு வருவோம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு கிட்ட யாரும் யாரையும் போட்டு கொடுக்க கூடாது. அது ரொம்ப கஷ்டம். போட்டிக்கு ரெடியா இருக்கிறவங்க சத்தியம் பண்ணணும். ஏய், பார்க்க பக்கமா போகாதே, தூங்கிருவே. ரோட்டு பக்கமா போ. ஏய், உடம்பு பெருசா இருந்தா மட்டும் போறாது, வியாபாரம் பெருசா இருக்கணும். போடா பழைய பண்ண. உரிச்சு விடும் உரிச்சு. ஏய் கிளி, இன்னைக்கு நீ டீ வித்துட்டு வரல. என் மூக்க பார்த்தாலே யாரும் டீ வாங்கி குடிக்க மாட்டேங்கிறாங்க மோலாலி. ஏய், முகமூடி போட்டா வித்துட்டு வாடா. சரிங்க மோலாலி. குட் மார்னிங் முதலாளி. வந்துட்டாரியா கலெக்டர்? சொல்லிட்டாரு டாக்டர். பாபு. ஆ சொல்லுங்க முதலாளி. இன்னைக்கு நீ வழக்கமா டிவி கேட்டதுக்கு போக வேண்டாம். வேற எந்த ஏரியா முதலாளி? பக்கத்துல பொண்ணுங்க காலேஜ் கேண்டீன்ல ஏதோ ப்ராப்ளமா, நம்ம கிட்ட டீ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நீ தான் பொறுப்பா இருந்து அந்த காலேஜ் டீ சப்ளை பண்ணும். எந்த காலேஜ் முதலாளி? காவேரி காலேஜ். என்னது? காவேரி காலேஜ். என்னது? காவேரி காலேஜ். என்னது? காவேரி காலேஜ். என்னது? எத்தனை தடவை சொல்றது, காவேரி காலேஜ். முதலாளி, வேற யாரையாவது அனுப்பலாம் முதலாளி? அது இல்ல பாபு, அது பொண்ணுங்க காலேஜ், பொறுப்பா நடந்துக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறதுல நீ ஒருத்தன் தானே நேர்மையான பையன். நேர்மையான பையனா? என் நேர்மை இன்னைக்கு தெரிஞ்சிடும். இங்கிலீஷ்ல எழுதிருக்கானுங்க, அம்மா காவேரி காலேஜ்ல படிக்கிறாங்க, பாபுக்கு காவேரி காலேஜுங்கிறதே படிக்க தெரியல. போலன்னா அங்க மாட்டுவோம், போனா இங்க மாட்டுவோம். என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே. இருட்டினில் யாருப்பா நீ? பாபு. பாபுனா
இது பயில்வான காலேஜ் டீ குடுக்க அனுப்புனாரு, அது நான் தான். ஓ, அந்த பையன் நீ தானா? இங்க பாரு, பொம்பளை பிள்ளை படிக்கிற காலேஜ், கொஞ்சம் பார்த்து போ. பார்த்துடக்கூடாது, இந்த போறேன். கிளாஸ கட் பண்ணிட்டு எல்லாரும் படத்துக்கு போயிடலாம். அதெல்லாம் வேணாண்டி, மேடம் கிட்ட மாட்டிக்க போறோம். அதெல்லாம் மாட்டிக்க மாட்டோம்டி. ஐயோ அம்மா, ஐயோ, திருமாண்டி மாட்ட துரத்துற மாதிரியே துரத்துறாளே. சொல்லு பாபு, எதுக்கு காலேஜ்ல படிக்கிறேன்னு பொய் சொன்ன? நான் பொய் சொல்லுங்க. பின்ன உண்மைய மறைச்சிட்டேன். ரெண்டும் ஒண்ணுதான். இல்லங்க, இது வேற அது வேற. எப்படி? நானா உங்ககிட்ட காலேஜ்ல படிக்கிறேன்னு சொல்லியிருந்தா தாங்க அது போய். நீங்களா சொன்னதை ஆத்மாத்மா ஏத்திட்டேன் பாருங்க. அந்த கேப்ல தாங்க உண்மை புதஞ்சிருச்சு. சும்மா மாத்தி பேசாத. எதுக்கு போய் சொன்ன சொல்லு, சொல்லு பாபு. அட்டு ஃபிகர் கூட என்ன பாக்காதுங்க. அசத்தல் ஃபிகர் நீங்க. என்கிட்ட பேசும்போது நானே அசந்து போய் உண்மையை மறைச்சிட்டேங்க. உண்மையிலே நீங்க சூப்பரா இருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் டிவிக்கிற பையன் தெரிஞ்சா என்கிட்ட பேச மாட்டீங்களோங்கிற பயத்துல தான் நான் உண்மையை சொல்லலைங்க. தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு ஊர் சுத்தாம பொறுப்பா ஒரு வேலை செய்யறது நல்ல விஷயம் தானே? அப்போ நான் டிவிக்கிறத நீங்க ஒன்னும் தப்பா நினைக்கலையே. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னா நான் ஒரு 10 வருஷமாவே டீ தாங்க வித்துட்டு இருக்கேன். நீ சொல்றத பார்த்தா ஸ்கூல் பக்கமே போனது இல்லையா? எனக்கு அம்மா அப்பாவே இல்ல தெரியுமா? சரி பாபு, நான் கிளாஸ்க்கு போறேன். ஒரு நிமிஷம், இனிமே என் கூட பேசுவீங்களா? பேசுவேன். கண்டிப்பா பேசுவீங்கல்ல? கண்டிப்பா பாபு. கன்ஃபார்மா இது லவ் தான்டா? எப்படா கிளி இப்படி சரகடிச்சு சொல்ற? நீ உண்மையா சொன்ன பிறகும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன பிறகு அப்ப அது லவ்வா தான்டா இருக்கும். லவ்வா இருக்காதுரா? சரி விடு, லவ்வா இருக்காது. டேய், லவ்வா தான்டா இருக்கும். சரி முடிவு பண்ணிட்ட, லவ் சொல்லிடு. சொல்லலாம்டா, நான் கொஞ்சம் பயமா இருக்குடா கிளி. எதுக்குடா மச்சான் பயம்? செருப்படி வாங்குறது நான் இல்ல. குறுக்க பேசல, நான் சொல்றத கேளு. சரி சொல்லு. மச்சான் காதலுங்கிறது. டேய், நீயுமாடா கிளி. நான் சொல்ல மாட்டேன். சரி சரி, கோச்சுக்காத கோச்சுக்காத. மச்சான் காதலுங்கிறது சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஆரம்பத்துல கத்துக்கும் போது அங்க இங்கன்னு அடிபடதான் செய்யும். கரெக்ட் பண்ணி பஞ்சர் வரைக்கும் சும்மா பஞ்சா பறக்கலாம். கிக்கி கிக்கி. சாரிடா பாபு. பரவாயில்ல, அது என்ன கிக்கி கிக்கி? சைடா விட்டுறா மச்சி. டே கிளி, பின்றடா. இதுக்கு மேலே உனக்கு டவுட் இருந்தா அஞ்சாவது தெருவுல ஆறாம் நம்பர் கடையில காதலிப்பர் எப்படிங்கிற புக் இருக்கு மச்சி, அதை வாங்கி பண்ணலாம். கிடைக்குமாடா? என் பேரை சொல்றா, ஃப்ரீயாவே கிடைக்கும். ஓகேடா கிளி, பாய்டா பாபு. நான் தான் சின்ன கிளி, அப்பா பெரிய கிளி. இந்தாங்க காதலிப்பர் எப்படிங்கிற புக்கு. நான் கேட்கவே இல்லையே, அதுக்குள்ள கரெக்டா எடுத்து வச்சிருக்கீங்க எப்படி? இப்பதான் சின்ன கிளி போன் பண்ணி சொல்லுச்சு. ஆஹா, இத ஒரு வேலையாவே வச்சிட்டு இருக்கான் போல இருக்கே. சரி ஓகே, தேங்க்ஸ். காதலிப்பது எப்படி, படிக்கிறதுக்கே இவ்வளவு ஆனந்தமா இருக்கு.
மாமா பையா, ஏ மாமா பையா. எப்போ கிடைக்கும் இந்த பழம்? தெரு தெருவா அழகிரண்டி, செருப்பாக தேயிரண்டி, நெருப்பாக நீயும் பார்த்தா நெஞ்சம் தாங்குமா? இந்த பழம் சொன்னியே வந்தனே, குங்குமத்தை தர சொன்னியே தந்தனே, புருஷனா நான் நினைச்ச என்ன பூசாரி ஆக்கி புட்டியே, ஜீன்ஸ் கிச்சு போட சொன்னியே போட்டே, ஜும்மு குத்தம் போக சொன்னியே போனே, அஜித்துன்னு நான் நினைச்சேன் எனக்கு அல்வா கொடுத்து புட்டியே, ரிக்ஷா இழுத்தாலும் ரிக்ஷா வாழ வைப்பேன், மானே மஞ்சா ஜாக்கெட் போட்ட மயிலே, மொரப்புக்கு உங்கப்பே மக்களுக்கு எங்கப்பே, மக்களுக்கு நீ தாண்டி தேவுக்கு நான் தாண்டி, உங்க அப்பாவை பார்த்தாலும் பயம், உங்க அம்மாவை பார்த்தாலும் பயம், ஓ அண்ணனை பார்த்தாலும் பயம், எனக்கு எப்போ கிடைக்கும் இந்த பழம்? என்ன பாகவதர் ஆக்கி புட்டியே, உலகத்துல பெற சொன்னியே வந்தனே, கைய விட்டு ஓட்ட சொன்னியே செஞ்சனே, ஸ்டைலுன்னு நான் நினைச்சேன் என்ன ஸ்ட்ரெச்சர்ல ஏத்தி புட்டியே, இஷ்டப்பட்டு வாயேண்டி இஸ்துக்குன்னு போறேண்டி, எங்க நான் இட்லி கடை போட்டு பொழைக்கலாம், தேங்காய் உடைச்சது போல் மனசே சொல்லேண்டி, மாங்கா தின்னவப்பேன் மச்சான் கில்லாடி, மாமா பையா மாமா பையா, ஏ மாமா பையா. உங்க அப்பாவை பார்த்தாலும் பயம், உங்க அம்மாவை பார்த்தாலும் பயம், உன் அண்ணனை பார்த்தாலும் பயம், எனக்கு எப்போ கிடைக்கும் இந்த பழம்? திரு தெருவால இரண்டி, செருப்பாக தேயிரண்டி, நெருப்பாக நீயும் பார்த்தா நெஞ்சம் தாங்குமா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பொதுவாக ஒரு மனுஷனுக்கு ரெண்டு மனசு இருக்குங்க, ஒன்று உள் மனசு, ஒன்று வெளி மனசு. உள் மனசு எப்பவுமே நமக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் தாங்க பேசும்.
வெளி மனசு எப்பவுமே நமக்கு சப்போர்ட்டான விஷயங்கள் தாங்க பேசும். ஆனால் என் ரெண்டு மனசும் சொல்லுதுங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன்னு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு கிழவனா நீங்கள் ஒரு கிழவியா ஆயிட்டதுக்கு அப்புறம் எங்கேயாவது பார்த்துக்கிட்டோன்னு நான் உங்களை அப்போ ரொம்ப லவ் பண்ணேன்னு சொன்னால் இதை ஏண்டா என்கிட்ட அப்போவே சொல்லலைன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா விட்டு போன 50 வருஷத்தை என்னால் எப்படிங்க விரட்டி பிடிக்க முடியும். அதான் நான் இப்போவே சொல்கிறேன், நான் உங்களை லவ் பண்ணுறேங்க. தம்பி என்கிட்ட சொன்ன மாதிரியே ஃபிகரான்ட்ட போய் சொல்லுங்க, பார்ட்டி ஓகே ஆகிடும். ஓகே பிச்சை சார், ஆல் த பெஸ்ட், தேங்க்ஸ் யூ. சொல்லுங்க. காலேஜ்க்குள்ள எந்த ஆம்பள பசங்களும் வர முடியாது, ஆனா உன்னை மட்டும் எப்படி அலோ பண்றாங்கன்னு கேட்டா. அதுவாங்க, அது ஊ மேல இருக்கிற நம்பிக்கையில இல்ல, எங்க மேல இருக்கிற நம்பிக்கையில. காலேஜ்ல படிக்கிற எந்த பொண்ணாவது ஒரு டீ விக்கிற பையனை லவ் பண்ணுவாங்களா? இல்ல பாபு, அவ சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னா. இல்லங்க, அவங்க சரியா சொன்னாங்கிறத விட சரியான நேரத்துல சொன்னாங்கிறது தான் உண்மை. நான் வரேங்க. பாபு, நான் எப்பவுமே கோயிலுக்கு வந்தா உன்னை திட்டுறதுக்கு தான் வருவேன். ஆனா இன்னைக்கு நான் உனக்கு நன்றி சொல்றதுக்கு வந்திருக்கேன். அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையை மட்டும் அம்மா சொல்லியிருந்தா நான் நேத்து உயிரோடே இருந்திருக்க மாட்டேன். நான் யாருன்னு எப்பெல்லாம் மறக்கிறனோ அப்பெல்லாம் எனக்கு சரியா ஞாபகப்படுத்திடுற. எல்லாருக்கும் தெரியற மாதிரி முகத்தை படிக்கிற நீ ஏன் யாருக்குமே தெரியாத மாதிரி மனசை படிக்கிற? என்னதான் இருந்தாலும் பாபாவை இன்சல்ட் பண்ணிருக்க கூடாது. உமா என்னடாச்சு உனக்கு, தனியா பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. ஹலோ ஹலோ, யாரு? மலேசியால இருந்து மச்சானா? ஆ, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன குறைச்சல்? ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதான் மலேசியாவில் பொண்ணு பார்த்துருக்கீங்களா? நான் இங்க ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்ற தெரியுமா? சொன்னா புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். ஆ, துபாயில இருக்கிற சின்ன மச்சா என்ன பண்றாரு? பிச்சை எடுக்கறான் வித் ஃபேமிலியோட. லண்டன்ல இருக்கிற பெரிய மச்சா என்ன பண்றாரு? ராத்தல் பண்றான். என்னமா கயிறு திரிக்கிறான் பாத்தீங்களா? கரெக்ட்டா நேரத்துல கயிற ஞாபகப்படுத்துனீங்க. என்ன பண்றீங்க? ஹலோ, என்ன பண்ண? தற்சமயம் அனைத்து இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. ஆட்டக்கார அப்புறமா பேசுவோம். உனக்கு எந்த மூதேவி உமான்னு பேரு வச்சான்? இப்ப அது எனக்கு தெரிஞ்சாவணும். சொல்ற மச்சான், பொறுக்கியாண்டா, பொறுக்கிடுவோம். ஓகே.
என்னடா கூட்டம், என்னடா கலந்த கேக்குறீங்களா சார்? அது வந்து நான் சொல்றேன் சார், அந்த பசங்க என்கிட்ட கடன் வாங்கியிருந்தானுங்க, கேட்டதுக்கு அடிச்சிட்டானுங்க, நானும் திருப்பி அடிச்சிட்டேன். பணம் கொடுக்கலனா இப்படிதான் நடு ரோட்ல கலண்டா பண்ணுவியா? நீ என்ன பெரிய ரவுடியாடா, வா ஸ்டேஷனுக்கு. சார் ஒரு நிமிஷம், நடந்தது என்ன நான் சொல்றேன். ஹலோ, ஆ சார் சொல்லுங்க சார். ஆமா சார், ஆர்டி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றேன் சார். நடந்தது எதையும் சொல்ல வேணாங்க. அவங்க உங்களுக்கு கிண்டல் பண்ணாங்கன்னு சொன்னா அப்புறம் ஈப்டி சிங்னு சொல்லுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவாங்க, பேப்பர்லாம் போடுவாங்க. எதுக்குங்க உங்களுக்கு அந்த அசிங்கம்? எதுவாக இருந்தாலும் என்னோட போட்டுங்க. ஈப்டி சிங் சொல்லுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவாங்க, பேப்பர்லலாம் போடுவாங்க. எதுக்குங்க உங்களுக்கு அந்த அசிங்கம்? எதுவாக இருந்தாலும் என்னோட போட்டுங்க. நேற்று பாபுவை போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்களே, விட்டுருப்பாங்களா? விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாபுவை போலீஸ் ரொம்ப அடிச்சிருப்பாங்களோ தெரியல. பாபு வீடு தெரியுமா? ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாமே. அவ என்ன காலேஜ் பிரின்சிபலா, அவன் வீடெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏய் மரியாதையா பேசுடி. நீ கோபப்படுறத பார்த்தா பாபுவ லவ் பண்ற போல தெரியுது. தெரியல. தெரியலங்கிறதும் ஆமாங்கிறதும் ஒண்ணுதான். நீ அவனை லவ் பண்ற. சரி, அப்படியே லவ் பண்ண என்ன தப்பு? அப்படி போடு. மேடம், நாங்கள் மூணு பேரும் உங்களை லவ் பண்ணுறோம். நீங்கள் எங்கள் மூணு பேரில் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவரை தவிர மற்ற ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் சங்கத்தில். சப்போஸ் நான் உங்களை லவ் பண்ணலன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? உலகத்திலேயே உயரமான மலை எங்கே இருக்கோ அங்கிருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கோங்க. நான் புள்ளா தண்ணி அடித்து தண்ணியில் அரைக்க முன்னால் விழுந்து செத்துருவேன். நான் சாக மாட்டேன். நம்ம காதல் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் கருப்பா கலையா இருக்கேன், நீங்க சிகப்பா சிலையா இருக்கீங்க. நீங்க வேணா பாருங்களே, ஆஃப்டர் மேரேஜ் நம்ம ரெண்டு பேருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு பேபி பிறக்கும். அதுக்கு பேரு கூட டிசைட் பண்ணிட்டேன். என்னன்னு? பிளாக் நைட். நீங்க மூணு பேரும் என்ன சின்சியரா லவ் பண்றதுனால என்னை பத்தி ஒரு உண்மைய உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அது என்ன உண்மைங்க? லவ்வாடா சொல்றீங்க, லவ்? ஏன் அழுகிறீங்க? ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால ரெண்டு குழந்தைங்க ஒவ்வொரு கிட்னியோட பிறந்தது. அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? ஒரு குழந்தை பீகார்ல பிறந்தது,
இன்னொரு குழந்தை? அது நான் தாங்க. தமிழ்நாட்டுல பிறந்து தொலைச்சிட்டு. நீங்க எங்க ஃபீல் ஆகுறீங்க? இப்ப எனக்கு இருக்கிற ஒரு கிட்னியும் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. டாக்டர் எத்தனை மாசம் சொன்னாரு? 10 மாசம். உளறா, 3 மாசமோ 4 மாசமோ தான் உயிரோட இருப்பேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்க 3 பேரும் என்ன சென்சியரா லவ் பண்றீங்க. உங்கள ஒருத்தர் ஒரு கிட்னி கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா நான் உயிரோட இருப்பேன். கம் ஆன். கிட்னி அடி கேக்குற கிட்னி. நீங்களும் ஏன் அழுகிறீங்க? உங்களுக்கு ஒரு கிட்னி இல்லைன்னு தெரிஞ்சதும் எங்க 6 கண்ணிலையும் தண்ணி வந்துருச்சுங்க. கிட்னி தருவீங்கல்ல? என்னது கிட்னியா? வழக்கமா காதலனா இதயத்தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன கிட்னி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க? சொல்றா டேய். அச்சு அச்சு, எது இல்லையோ அதானே கேட்க முடியும். கரெக்டா சொன்னேன். ஆ, கிட்னி தருவீங்கல்ல? ஏங்க, இது என்ன கிட்னியா கெட்டி சட்னியாங்க? கேட்டன பொட்டலம் கட்டி தர்றதுக்கு? உமா, நீ ஏன் கவலைப்படுற? உனக்காக ஆட்டோக்கார ஒரு கிட்னி இல்ல ரெண்டு கூட தருவா பாரு. கொஞ்சம் அசந்தா இவளுங்களே கைய விட்டு எடுத்துருவானுங்க போல இருக்கே. சரிங்க, உங்கள யாரு என்ன சின்சியரா லவ் பண்றீங்களோ அவங்க நிச்சயமா எனக்கு கிட்னி கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி தரணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு காலையில 10 மணிக்கு GH வந்துருங்க. GHனா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தானே? கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்னா அதுவும் தெரியாதா? சரிங்க, நாளைக்கு காலையில GHல மீட் பண்றோம். எதுக்கு அறுக்கவா? கடுப்புகளை கிளப்பிக்கிட்டு. என்ன பாபு சொன்னா கேளுங்க வாங்க போலாம் கையை விடு பாபு வாங்க போலாம் எனக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு தாங்க எனக்கு என்ன உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர்னு அந்த 3 பேரும் சொன்னாங்க கேட்டவுடனே எனக்கு மனசே சரியில்லைங்க நான் நேத்தே டாக்டர் பார்த்து பேசிட்டேங்க நான் உங்களுக்கு கிட்னி தரலன்னு அவர் சொல்லிட்டாருங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. நான் ஒரு மடையங்க எல்லாத்தையும் உண்மை நம்பி ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட பேசி ஆம்புலன்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர்னு கேள்விப்பட்ட உடனே நான் பயங்கரமாக அழுதுட்டேங்க. ஆனால் அதே நேரம் நான் கிட்னி கொடுத்தா உங்களுக்கு சரியாயிடும்னு டாக்டர் சொன்னப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. என் உயிரை கொடுத்து தான் உங்களை காப்பாற்றணும்னு நிலைமை வந்தால் கூட அடுத்த நிமிஷமே என் உயிரை கொடுத்துருவாங்க. ஏன்னா என்னை விட எனக்கு உங்களை தாங்க ரொம்ப பிடிக்கும். ஒன்னு சொன்னா கேப்பியா? நான் என் உயிரே தருவேன்னு சொல்றேன், நீங்க சொன்னா கேட்க மாட்டேனா? சொல்லுங்க. ஐ லவ் யூ. இன்னைக்கு நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா அது காரணம் நீதான். ரொம்ப தேங்க்ஸ் பிரம்மா. என்ன ஆச்சரியமா இருக்கா, இந்த 5 தேங்காய் மட்டும் இல்ல, இனிமே ஆயுசு பூரா உனக்கு மட்டும்தான் தேங்காய். நான் உங்களை சாரி கேட்க சொல்லணும்னு நினைச்சேன், இப்போ நான் சொல்றேன். ஐ ஆம் வெரி சாரி பிரம்மா. நாங்க ரெண்டு பேரும் உங்களை உயிருக்கு உயிரா லவ் பண்றேங்க. முடியாது. வை நான் ஏன் முடியாது? ரெண்டு வைஃப் இருக்கும்போது ரெண்டு ஹஸ்பண்ட் இருக்கக்கூடாதா என்ன?
என்ன சைக்கிள் கேனெல்லாம் புதுசா இருக்கு, எங்கயாவது கை வச்சிட்டியா? இல்ல, என் ஆளு மனசு வச்சது. என்ன திடீர்னு என்ன பெரிய பிசினஸ் மேனா ஆக்கி பாக்கணும்னு என் வைஃப் வாங்கி கொடுத்தாங்க. எது வைஃபா? ஆமாண்ட, நம்பிக்கை இல்லாத நாதாரி தான் லவ்வர்னு சொல்லுவான், என்ன மாதிரி நம்புறவன் வைஃப்ன்னு தான் சொல்லுவான். சரி வீடு பாபு, உனக்கு ஓகே ஆனதுனால சைக்கிள் வாங்கிட்டேன். இதுவே எனக்கு ஓகே ஆயிருந்தா ஆட்டோ வாங்கியிருப்பேன். ஜஸ்ட் மிஸ், இந்த முகரக்கட்டையை தான் பிடிக்கலன்னு காரை துப்பிட்டு போயிட்டாங்கல்ல. ஓகே, எப்படியோ உருண்டு புரண்டு கரெக்ட் பண்ணிட்டேன். சந்தோஷம். இதே சந்தோஷத்தோட அப்படியே போய் தண்ணியை கிண்ணியை போட்டோம்னா நல்லா இருக்குல்ல பாபு? பிசினஸ் பிக்கப் ஆகட்டும் பாப், வெயிட் பண்றேன். வேற என்ன பண்றது? சைக்கிளுக்கு போர்வையா? கொசு விருத்தி வேறையா? என்ன பாபு, சைக்கிளுக்கு கொசு வத்தி எல்லாம் ஏத்துற? ஏசியே போடுவேன், கையில காசு இல்ல. உமா வாங்கி கொடுத்த சைக்கிள்ல கொசு கடிக்காம பாத்துக்கணும்ல. வெறும் வயிற்றுல இருக்கிற வேதனையை கலப்பாத. நாளைக்கு நானும் என் மிஸ்ஸஸும் ஊரை விட்டு ஓடுறீங்களா? பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், அதுக்கு நீ தான் கண்டிப்பா வந்து குத்து விலைக்கு ஏத்தணும். சரி சரி, வர்றேன். நீ சொல்றத பார்த்தா பொறாமையில வரமாட்டா போல தோணுது. வர்றேன்ப்பா. எனக்கு யார் இருக்கா? நீ வரணும். வர்றேன் பாபு. நீ சந்தோஷமா சொல்ல மாட்டேங்கிற. இல்ல பாபு, நான் வர்றேன் பாபு, கண்டிப்பா வரணும். சத்தியமா வர்றப்பா. நீ சிரிச்சா மாதிரி சொல்ல மாட்டேங்கிற. வர்றப்பா, வர்றேன். நீ சிரிக்காமே சொல்லு, பயமா இருக்கு. ஆரம்பிச்சிட்டாயா?
நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வரமாட்டேன்னு நினைக்கிறேன். டேய் அப்படி இல்ல நான் வரேன்டா பாபு, நான் வரேன் பாபு. இல்லடா செல்ல செல்லம், என் பஞ்சு முட்டை, என் பருப்பி, என் பூந்தி, என் செல்ல பாலுக்கோவா, என் தேடு முட்டை நெசமா. ஆமாடி செல்லம், ஆமாடி செல்லம், ஆமா. பாபு, பாபு, என்ன இந்த பாட்டை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இந்த பாட்டை போட்டு தாங்க சூரியவம்சத்துல சரத்குமாரும் தேவயானியும் ஒரே பாட்டுல ஓஹோ ஹோ ஹோ முன்னேறினாங்க. டீய ஒழுங்கா போடுங்கடா, வாழ்க்கையில முன்னேறலாம். பாட்டை போட்டு பப்ளிக்க ஏமாத்தாதீங்க. வயிற்றுல பேசுறவன் அதான் நீங்க கூட இங்கிலீஷ்ல ஈகோன்னு சொல்லுவீங்களே. ஆமா, விட்டா இவர் வியாபாரத்துல விஜிபியே மிஞ்சிருவாரு. ஏன் நினைச்ச முடியாதா? சரி பாபு, ஒரு டீய போடுற, என் கையால போனி போனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். பெரிய அம்பானி குரூப் கம்பெனி சார் வந்து ஃபேக்டரி ஓபன் பண்றாரு, மேடம் வந்து குத்துவிளக்கேத்த நிக்கிறாங்க, காலங்காத்தால கடுப்புகளை கலப்பிக்கிட்டு பொறாமையில பொங்காதடா. டேய் நீ வெளிய புடிச்சு தொங்காதடா. அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணுங்க. முத முதல்ல தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், இது உங்க ராசியான கையால போனி பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. அப்ப நான் சூரியவம்ச சரத்குமார் மாதிரி வந்துருவேனா? எழுதிருக்கீங்க. அது உங்ககிட்ட இருந்தாதான் பத்திரமா இருக்கும். ஒரு நிமிஷங்க, இந்த பணம் வந்து செலவு பண்றதுக்கு இல்லைங்க, நம்ம சாகிற நிலைமை வந்தா கூட மாத்தக்கூடாது. சரி பாபு. அந்த குமாரின லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்றான்டி. ஓகே சொல்ல வேண்டியதானே. அப்ப ராஜாக்கு என்ன பதில் சொல்றது? பாலாடை. என்னது? பால் வாங்க வச்சிருந்த காசுல ஆடை வாங்கினால இதுக்கு பேரு பாலாடை. அது மேலாடை. எதுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்த? போட்டுக்குதான். உன்னை ஒழுங்கா பிசினஸ் தானே கவனிக்க சொன்னேன், ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அது போன வாரம் நான் வாங்கினது, இந்த வாரம் ஆடித்தள்ளிபடியில வித்தானுங்க, ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்குங்களா? டல்லா இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. சரி நான் வரேன்ப்பா. என்னது? அப்பாவா? ஆமா, எனக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அவங்கள வாப்பா போப்போம் தான் சொல்லுவேன். அப்படியாப்பா? ஆமாப்பா. சரிப்பா, வரேன்ப்பா. வாங்கப்பா. அப்பானா ரொம்ப பிடிக்குமா? அப்பானா ரொம்ப பிடிக்குமா? பாட்ட போட்டது யாருப்பா? டேனிசை தென்றல் தேவா. நோ, இப்ப இந்த கடையில போட்டது யாருப்பா? நான் தான், தேவக்கோட்டை சிவா. அப்போ இந்த 10 ரூபா டிப்ஸ்ப்பா. எதுக்கு? இந்த பாட்ட போட்டு என்னை இவ்வளவு சந்தோஷப்படுத்தினே அதுக்குப்பா. தேங்க்ஸ்ப்பா. வரேன்ப்பா. சரிப்பா. ஐயப்பா, முருகப்பா, நீ தான் துணை. அப்பப்பப்பப்பா, என்ன வெயிலப்பா, தாங்க முடியலப்பா. காலையில இருந்து ஒரு கிராக்கி மாட்டலப்பா.
நான் அலைச்சலப்பா, பேய் அலைச்சலப்பா, முடியலப்பா, ஒரே பேஜாரா இருக்குதுப்பா. ஏன்பா என்னையே உத்து உத்து பாக்குறியப்பா? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனாப்பா? சொல்லுப்பா, நான் ஏதாவது தப்பா பேசினாப்பா? கேட்கறேன் இல்லப்பா. நீங்க சரியாதான்ப்பா சொன்னீங்கப்பா. அப்பா எனக்கு எதுக்குப்பா டீ? நீங்க அப்பா அப்பான்னு சொன்னீங்களப்பா, அதுக்குதான்ப்பா டீ. அப்படியாப்பா? ஆமாப்பா. அப்படியா? நம்பவே முடியல. இந்தாங்கப்பா. எனக்கு எதுக்குப்பா ரெண்டாவது டீப்பா? புரியலப்பா. ஓ, அதுக்காப்பான்னு ஒரு அப்பா சொன்னேன், அதுக்காப்பா? கரெக்ட்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. வரேன்ப்பா. அப்பா நீ ரொம்ப நல்ல பையன்ப்பா. காசு கூட வாங்கலையாப்பா, இழிச்ச வாயிலா இருக்கியப்பா. நாளைக்கு இதே நேரத்துக்கு வரியாப்பா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் கண்டிப்பா வருவேன்ப்பா. என்னங்க எதுவுமே பேசாம வரீங்க? ஏன் இந்த ஜோசிக்காரனுக்கு ஃப்ரீயா டீ கொடுத்த? அதுவாங்க, கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதே அவர் அப்பா அப்பான்னு சொன்னாருங்களா, அதனால அவருக்கு ஃப்ரீயா டீ கொடுத்தாங்க. அப்பா அப்பான்னு சொன்னா? இல்லைங்க, நீங்க என்ன அப்பா அப்பான்னு சொன்னீங்களா, அதுல இருந்து யார் அப்பா அப்பான்னு சொன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. ஆமா, எந்த அளவுக்கு உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு பாபு. எனக்கு உங்களை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்ல தெரியலங்க. ஆனால் உங்களை பிடிச்ச அளவுக்கு உலகத்தில் வேற யாரையும் பிடிக்காதுங்க. காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா, என் தோழி நீயும் சொல்லம்மா. நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. சுமப்பதினால் இதயமும் கருவறைதான், மனதால் நானும் அன்னையே மறவேன் என்றும் உன்னையே. நான் பாலைவனத்தில் விதைப்போம், நீ பருவம் தந்து மழை போல், என் காதல் செடியில் பூவும் பூத்ததே. உன் விழி திறந்திருந்தால் விடியலி தேவையில்லை. இவை இரண்டும்
மாறி போகும். உன் மீது கொண்ட காதல் உயிரையும் தாண்டி வாழும். சொன்னதெல்லாம் இனி நடக்குமா? நடக்கும் நடக்கும், நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா? என் தோழி நீயும் சொல்லுமா? நடக்கும் நடக்கும், நான் கூட சொல்கிறேன். நினைக்காதீங்க. அன்புள்ள பாபுவுக்கு, உமா எழுதுவது. எப்படி இருக்க? எனக்கு ரெண்டு நாளா உடம்பு சரியில்லை, அதனாலதான் காலேஜ்க்கு வர முடியல. எக்ஸாம் வருது, நிறைய படிக்கணும். இன்னும் ஒரு வாரத்துக்கு உன்னை நான் பார்க்க முடியாது. ஊர் சுத்தமா ஒழுங்கா வேலையை பாரு, மத்ததை நேர்ல பேசிக்கலாம். எங்க ரொம்ப உடம்பு சரியில்லைங்களா? இல்ல, சும்மா சாதாரண ஃபீவர் தான். இல்லங்க, நான் வேணா நேர்ல போய் பார்த்துட்டு. உன்னை பார்க்கணும்னா லெட்டர்ல எழுதியிருப்பால, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி, வரேன் பாபு. சரிங்க. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ. பாபே, மாலைகளை எல்லாம் போட்டு அசத்துறேன். ஒரு வேண்டுதல் சுப்பிரமணி. என்ன வேண்டுதல்? நம்ம ஏரியாவுக்கு தண்ணி லாரி எல்லாம் கரெக்டாக வரணும்னா? இல்லப்பா. அதானே, அந்த நல்லெண்ணம்லாம் உனக்கு எப்படி வரும்? இல்ல, நமக்கு எப்படி வரும்னு? வேற என்ன, உன் மிஸ்ஸஸ் உன் பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக மாலையை போட்டு விட்டுச்சாக்கும். அட, வேற என்னதான் வேண்டுதல்? இல்ல, நீ ஒரு பத்து ஆட்டோக்கு ஓனர் ஆனு வேண்டிட்டேன். நான் நீ எவனு கேட்கல. சாமி பொய் சொல்லக்கூடாது, உண்மையான வேண்டுதலை சொல்லு. இல்ல, உமாக்கு உடம்பு சரியில்லை, அதான்
அதுக்கு சரியாகணும்னு மலைக்கு நடந்தே வரேன்னு ஐயப்பன்ட்ட வேண்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எனக்கு கூடு, எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் என் உமா கூடுன்னு வேண்டிக்கிட்டேன். கேட்குறேனேன்னு தப்பாக நினைக்காத. அந்த பொண்ணு மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கியே, ஒருவேளை உமா உன்னை விட்டுட்டு போயிட்டா என்னடா பண்ணுவேன்? போவாதரா. இல்லை போயிருச்சுன்னா? ஏன்டா சுப்பிரமணி, நீ ஏன் இப்படி பேசுகிற? அது இல்லை, நீ உமா மேலே உயிரையே வச்சிருக்கிற, ஒருவேளை அது உன்னை விட்டுட்டு போயிருச்சுன்னா அதை என்னாலேயே தாங்கிக்க முடியாது. உன்னால் எப்படி தாங்கிக்க முடியும்னு தான் கேட்டேன் பாபு. எனக்கு நம்பிக்கை இருக்குடா சுப்பிரமணி. என் உமா என்னை விட்டு போகாது. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, உன்னை பாலா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. எங்களுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கோமா. உனக்கும் பிடிச்சிருந்தா அவங்க கிட்ட பேசலாம். நான் படிச்சுட்டு இருக்கேன், இப்ப என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம்? கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிக்கலாமே அப்படின்னு பாலா சொன்னாரு. அதுக்கு இல்லப்பா, நான் நீ ஒரு பேஷண்டா இருக்கும் போதே பாலா ஒரு டாக்டரா மட்டும் இல்லாம உன்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. நீ அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்மா. இதுவரைக்கும் உன்னுடைய விருப்பத்தை மீறி நாங்கள் எதுவுமே செஞ்சதில்லை. இந்த கல்யாணமும் அப்படிதான். நீ என்ன டிசைட் பண்றியோ, தட் இஸ் த ஃபைனல் டிசிஷன். என்ன சொல்ற? பாபு எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? பாபுவா? அவன் எங்க போயிருக்கான்னு யாருக்குமா தெரியும்? எனக்கே 4 மாசம் வாடகை வேற பாக்கி. எங்க நான் வாடகை கேட்ட போறனோன்னு காலையில எழுந்து ஓடி போயிட்டான். இனிமே நான் எப்ப இந்த கடையை எடுத்து வச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறனோ அப்பதான் இந்த வீட்டுக்குள்ள அவன் வந்து நுழைவான். இந்த லட்சணத்துல தலைவருக்கு காதல் வேற. இப்ப கூட பாலா தாமா ஃபோன் பண்ணாரு. நீ என்ன டிசைட் பண்ணிருக்க? பாலா ஒரு டாக்டர், சிட்டியில் சொந்தமாக பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. நிறைய பணம் இருக்கே, சொத்து இருக்கேன்னு சொல்ல வரேன் நினைக்காதம்மா. எல்லாத்துக்கும் மேலே பாலா நல்ல கேரக்டர். இஸ் ஜெம் ஆஃப் அ பர்சன். என்ன உமா யோசிக்கிற? அப்பா உன் நல்லதுக்கு தானே சொல்கிறாரு. உமா, நாங்கள் சந்தோஷப்பட்டது நீ பிறந்தப்ப. இப்போ நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீன்னா அதை விட ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒன்று மட்டும் சொல்கிறம்மா, பாலா மாதிரி நல்ல மாப்பிள்ள கிடைக்க மாட்டார்மா. யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்க? இப்படி ஒரு கல்யாணம் நடக்கவே கூடாது. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா அப்பா சொந்தக்காரங்க இருந்தோம், அனாத மாதிரி ஒரு கல்யாணம் தேவையா? பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, கேட்டா காதல்ப. இப்ப தெரியாதுமா, கஷ்டப்படும் போது தான் தெரியும். அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேக தந்தம் பக்தனி சர்வமங்கலம் ஜனகசங்கரோதா தம் வந்தே குஞ்சரானம் கெட்டிமேள கெட்டிமேளம் ஓம் மாங்கல்யம் தந்துனானே நாம ஜீவனகேதுனானே சுபகேதல்யதாரணம்.
இருக்கிறதெல்லாம் கொடுங்க. பழைய பாக்கி எங்கய்யா? பழைய பாக்கி சேர்த்து கண்டிப்பா ஒன்னாம் தேதி கொடுத்துறேன். ஆமா, இவர் பெரிய கலெக்டர் உத்தியோகம் பாக்குறாரு. ஒன்னாம் தேதி ஆனா டான் சம்பளம் வாங்கி கொடுத்துருவாரு. வந்துட்டாங்க, லிஸ்ட தூக்கிட்டு போய போய. நீங்க பாத்த மாப்பிளையே ஓகேப்பா. தேங்க்ஸ் அம்மா. காட் பிளஸ் யூ. திருமண நிச்சய தாம்பூல சுபமுகூர்த்த பத்திரிக்கை. ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் வியாழக்கிழமை சுபயோக சுபதினத்தில் திரு விஸ்வநாதன் அவர்களின் குமாரத்தி செல்வி உமா என்ற உமா மகேஸ்வரிக்கும், திரு துரைராஜ் அவர்களின் குமாரன் செல்வன் பாலா என்ற பாலசுப்பிரமணியனுக்கும் உற்றார் உறவினர் முன்னிலையில் திருமணம் செய்து கொடுப்பதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. உனக்கு சம்மதம் தானம்மா? என் உமா நல்லபடியா இருக்கணும். சம்மதம் பா. பாத்து ஊத்து. பாத்து தானே ஊத்துற? என்ன பாத்து ஊத்து? என் கண்ணை பாத்து ஊத்து. எரிதே. எரிச்சல் ஜாஸ்தியா இருக்கு. கில்லி பாக்கலாமா? கடை யார் பாத்துக்கறது? இங்க இருந்தே கில்லி பாப்போம். இங்க இருந்தே எப்படி கில்லி பாக்கறது? இப்படி கில்லி பாத்துக்கனே சூப்பரா இருக்கு. ஐ அடிதடி பாக்கலாமாடா செல்லம். அடிதடி எங்கடா? இங்கடா. ஈவினிங் வர்றேன், குத்து பாக்கலாம். மலைக்கு போனா சாமிகள் இழைச்சி வரும்னு பேரா பாபே? என்ன என்ன தலையில காயா? அது ஒண்ணும் இல்ல, மலையேறும் போது அடிபட்டுருச்சு. இல்ல மலைக்கு போயிட்டு வந்திருக்கிற ஒரு பாத்தி கீத்தி. ஏப்பா மலைக்கு போயிட்டு வந்ததுக்கெல்லாம் பார்த்தியா? ஏப்பா பக்கத்துல இருக்கிற மதுரைக்கு போயிட்டு வந்தாலே பாத்தி வைக்கிறாங்க, நீ மலைக்கு போயிட்டு வந்துட்டு வைக்காம இருந்த. இப்ப மதுரைக்கும் மலைக்கும் என்ன சம்பந்தம்? சரக்குகள் என்று வந்து விட்டால் இப்படித்தான் சம்பந்தங்கள் இல்லாமல் பேச்சுகள் வரும். மெதுவா பேசுறா, குருசாமிக்கு அதுல விழுந்துற போது. பாத்தி வைக்க சொன்னதே அவர் தான். இவர் என் கூட மலையில இருந்தாரு. சபரிமலையில இருந்து எஸ்டிடி போட்டு சொன்னாரு பாபு. என்ன சாமி இதெல்லாம்? 40 நாளைக்கு தான் நான் குருசாமி, மத்த நாளைக்கெல்லாம் நான் கொஞ்சம் குடிசாமி. குருசாமியே குடிக்க குனிகிறாரு. மாலைய கலட்டுறோம் அப்ப ஏத்துறோம்.
பொட்டு வச்சிட்டு வருது யாரு தொண்டு பாரு பாட்டி பால் மனுஷன் காலையில அஞ்சு மணி கொண்டு வர பால பத்து மணி கொண்டு வந்திருக்கேன் மொத்தமா சாயந்தரம் கொண்டு வர வேண்டியதானே ஆமா பால் தைலான பொருள் கொண்டு வருவியா
என்ன பாட்டி அப்படி பாக்குற? ஆமா, வழக்கமா பால் போடுறது வேற ஆளாச்ச, இன்னைக்கு நீ வந்திருக்க. அது எப்பவும் வரும் வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி செத்து போச்சா, அவன் அதுக்கு பால் ஊத்த போயிருக்கான், நான் உனக்கு ஊத்த வந்திருக்கேன். இல்ல, உங்க வீட்டுக்கு பால் கொடுக்க வந்திருக்கேன். ஹலோ, யஸ் குஷ்மே, பால் குடிக்க வந்தியா, பராக் பாக்க வந்தியா? ரெண்டுத்துக்கும் தான் பாட்டி. என்னது ரெண்டுத்துக்குமா? உன் பார்வஞ்சலாம் பேசஞ்சலோ? இல்ல பாட்டி, நான் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீயா தான் இருக்கேன், நம்ம வேணும்னா பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். போடா. ஓகே பாட்டி. வெளிய போடா. இது பாட்டியா இல்ல மிலிட்டரியா? டேய், என்னடா முணங்கற? பிச்சு புடமச்ச ராஸ்கல். போடா. என்னடா முறைக்கற? மூஞ்சி மாமலாம் பேத்து போடுவேன், நான் பறவை பறந்து வந்து அடிப்பேன். டேய். ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓடினம்டா. ஆமா, நேத்து நீ உமா வீட்டுக்கு போனிய பாத்தியா? நீ வேற ஊருக்கு போயிருக்கா? கடுப்பா இருப்பிய. அது கூட பரவாயில்லடா, உமா வீட்டு வேலைக்காரன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டாடா. அப்படியா? வேலைக்காரின்னு சொல்லவே முடியாதுடா, செம்ம ரிச்சுடா. மச்சான், கழுத்துல கையில போட்டிருக்கிறது மட்டும் 50 பவுன் தேரும்டா. மச்சான் மச்சான் மச்சான், அந்த ஃபிகரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுறா. டே டே டே, அந்த பொண்ணை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்டா. டேய், அது அந்த டார்லிங் மேல வெறி ஆயிட்டான்டா. டேய், அது கேளவிடா. ரொம்ப கிளவியோ, வயச சொல்லவே இல்ல. எங்க தெருவுல நந்தான் ஒருத்த வந்திருக்காண்டி, அடுத்த அம்மா ஹனிமூன் எங்கடி? எல்லா பாலோட சாய்ஸ் தான். என்ன பாபு கண்டுக்காம போகுது? அது மலைக்கு போய் 10 நாள் ஆச்சுல, அதான் பார்க்கலன்னு கோச்சிட்டு போகுது. நேத்தான் வீட்டுக்கு போனியில்ல? அது நமக்கு தெரியும், அது தெரியுமா பாபு? எனக்கு என்னமோ உமா உங்ககிட்ட பேசாம போறத பார்த்தா உங்க லவ் மேட்டர் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா, உனக்கு வாயில் நல்ல வார்த்தையே வராதா? நீ வேணா பாரு, சாயங்காலம் அதுவும் வந்து என்கிட்ட பேசும். எது? கண்டிப்பா சாயங்காலம் உமா என்கிட்ட வந்து பேசும். என் மேல நம்பிக்கை இல்லல்ல, நீ வேணா பாரு, உமா என்கிட்ட பேசும். ஏன்டா அதே உளறிக்கிட்டு இருக்க? உனக்கு என் உமா பத்தி தெரியாது, என் உமா என்கிட்ட பேசும். என்ன பாபு, 5 ரூபாய்க்கு 10 ரூபாய் கொடுக்க பாபு? என்னாச்சு உனக்கு? கணக்கு தப்பாயிடுச்சு.
எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. உண்மைதான் சொல்றேன் பாபு, எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. நான் உங்க உயிரா நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க இப்படி சொல்றீங்களே, நானும் தான் உன லவ் பண்ணேன். அப்புறம் எங்க விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? வேற வழி இல்ல பாபு, என்ன மறந்துரு. அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. எது உனக்கு மட்டும் நல்லதுன்னு சொல்லு. இடவெளதான் விட்டுட்டு போனா, இப்படி வந்தது வணக்கத்தை போற. டே எங்க உங்க வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசினப்போ பாபுவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிருக்கலாம்ல. என்ன சொல்றது, நான் டி விக்ரம் லவ் பண்றேனா? அதெல்லாம் தெரிஞ்சுதானுங்க லவ் பண்ணீங்க. ஆமா, இப்ப கூட இல்லைன்னு சொல்லலையே. அப்புறம் எதுக்குங்க என்ன காதலிஸ்ட் யாரையோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி போறீங்க? மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும், யாரு யார வேணாலும் லவ் பண்ணலாம். ஆனா கல்யாணம் பண்றதுக்கு நிறைய மனுஷங்களுக்கு பிடிச்சிருக்கணும். எல்லாருக்கும் பிடிக்கிற இடத்துல நீ இல்ல. எங்க இவ்வளவு பேசுறீங்க, இதெல்லாம் எங்க காதலிக்கிறதுக்கு முன்னாடியே யோசிக்கல. அதனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சேன். உனக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ளைய விட என் பாபு எந்த விதத்துல குறைச்ச? எல்லா விதத்திலயும் தான். உமாக்கு பாத்துருக்க மாப்பிள்ளைக்கு ஆறு லாங்குவேஜ் தெரியும். உங்களுக்கு ஆறு தெருவே விட்ட வேற என்ன தெரியும்? சுத்துற உங்களுக்கு தானே தெரியும் எத்தனை தெரு இருக்குன்னு. பாபு அவன பேச வேணாம்னு சொல்ல. என்ன பேச, சும்மா நீயே நல்லா யோசிச்சு பாரு பாபு. எங்க அப்பா அம்மா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க, அவங்கள விட்டுட்டு உன் கூட வந்தா அவங்களுக்கு கஷ்டம். சரி, அப்படியே நான் வந்தாலும் நான் நல்லா வாழற மாதிரி நடிக்கிறது எனக்கு கஷ்டம். என்ன நீ நல்லா வாழ வைக்க முடியலன்னு நினைக்கிறது உனக்கு கஷ்டம். இத்தனை பெரிய கஷ்டப்படுத்தி நாமளும் கஷ்டப்படுறத விட அவங்க உங்க கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கிறது தான் நல்லது. பாபு நீ உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லம்மா, உங்களுக்காக என் மனசுல கோயிலே கட்டி வச்சிருக்கேன். சும்மா பைத்தியக்கார மாதிரி பேசாத, ஒரு வீடு கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லு, அதான் வாழ்க்கைக்கு உதவும். எது வீடு இருந்தா தான் கல்யாணம் பண்ணுவியா? கல்யாணம்னா எல்லாதான் வேணும். அவங்க அப்பா பாத்து வச்சிருக்க மாப்பிள்ளைக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு? ஹை தோடா, கார் வச்சிருக்கவன் தான் கல்யாணம் பண்ணணும்னா சைக்கிள் வச்சிருக்கவன் எல்லாம் என்ன சாமியாரா போறதா? பாபு என்ன கோபு? பாபு நீ உமாவை லவ் பண்ண, உன்னை விட பெட்டரா இருக்கான் தானே? அவையும் உன்னை விட பெட்டரா இருக்க ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கூடாது? அப்போ இப்ப பாத்துருக்கிற மாப்பிள்ளைய விட பவரா இன்னொருத்த வந்தான்னா பல்ல இழுச்சு ஓடி போயிருவியா? மரியாதையா பேசுற? என்னடி மரியாதை, சும்மா சரிங்க. அப்பவே என்ன லவ் பண்ணலாம் சொல்லிருக்க வேண்டியதானுங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு எமோஷனலா சொல்லிட்டேன். மறுநாளா சொல்லிருக்கலாம்ல, லவ் பண்ணி தொலைக்கலன்னு. Please try to understand me babu, my love is true but I can't marry you. Love is different and life is different. If we marry we can't lead a happy life together, so please forget me babu. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க. நாலு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினாலே உனக்கு புரியல, உன்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? என்னது, இங்கிலீஷ் தெரியுமா ஹிந்தி தெரியுமா? லவ் பண்றீங்களா இல்ல வாத்தியார் வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களாடி பாபு? என்னடி பாபு, கோன் ஐஸ் பார்த்தோன்னா குச்சி ஐஸ் கசக்குதா? பாபு this is the limit. என்னடி லிமிட், இதெல்லாம் நீயா பேசலடி? உங்க வீட்ல சொல்லி கொடுத்து தான் பேசுற. இல்ல இது நானே எடுத்த முடிவு. இது உங்க அப்பா தானே உனக்கு சொல்லி கொடுத்திருக்கான்? எங்க அப்பா சொல்லி கொடுத்து பேசுற அளவுக்கு நான் உனக்கு குழந்தை இல்ல. நீ லைஃப் டிசைட் பண்ண எனக்கு தெரியும். இது உங்க அப்பா தானே சொல்லி கொடுத்திருக்கான்? இல்ல இது உங்க அப்பா உங்க அத்தை தானே சொல்லி கொடுத்திருக்காங்க? என் ஃபேமிலி பத்தி பேசாத. பேசுனா பேசாத பாபு. பேசுவே. பேசாத. பேசுவே. பேசாத. பேசுவே. பேசாத. பேசுவே. பேசாத. பேசாதடி பண்ணுவே. சரி போன் அடிப்பேன்டா. எனக்காக இப்ப கூட கேளு, என் உயிரை குடுத்துறேன். ஆனா தயவு செஞ்சு காதல மட்டும் கேட்காத. Thank you.
நாடகம் நடத்திவிட்டு நடந்து சென்றாள் தேவதை. நானும் மேடையாகி போகிறேன். மின்னலது மின்மினியை தேடி வந்து சுட்டதினால் இருந்தும் இறந்து விட்டேன் என்று நான் கோவிலிடம் கோபம் கொண்டு சொல்லி போனது. என்னம்மா சொல்ற? நான் பாபுன்னு ஒருத்தனை லவ் பண்ணப்பா. உங்க சந்தோஷமும் என்னோட ஃபியூச்சரும் கெட்டு போயிடக்கூடாதுன்னுதான் நீங்க பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். இப்ப ஏதாவது ப்ராப்ளமாம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவனை எப்பவும் மறந்துட்டேன். இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாம இருந்தது மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதான் இப்ப சொல்றேன். நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு. டாக்டர் பாலாக்கு உனக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். உன் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. பாபு, நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கலடா. ஒரு வாரமா வேலைக்கு போக மாட்டேங்கிற, சாப்பிட மாட்டேங்கிற. டே, அந்த பொண்ணுதான் உனக்கு இல்லைன்னு ஆகி போச்சுலடா. விட்டுட்டு வேற வேலையை பாடுறா. நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாபு. ஏதாவது பேசு பாபு. டே, இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்க, ஏதாவது பேசேன்டா. உமா இந்நேரம் தூங்கிருக்குமாடா? சொல்லுடா. உமா தூங்கிருக்குமா? அவளும் தூங்கிருப்பா, அவங்க ஆத்தாலும் தூங்கிருப்பா. வா. டே, மரியாதையா பேசுடா. இதுக்கு ஒன்னும் குறைச்ச இல்ல. எப்ப பாரு தூங்கி இருப்பாளா, தூக்குல தொங்கி இருப்பாளான்னு. டே, யாருக்குடா போன் பண்ற? கேக்குறேன்ல, யாருக்கு சொல்றா? யாருக்கு? உமாக்கு. எது உமாவுக்கா? அவன் இன்னைக்கு உன செருப்பால அடிப்பான்னு சொல்லியும் மறுபடியும் அவன்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எப்பறம் மனசு வருது? வா போலாம். நான் உமா கிட்ட பேசணும். டேய், அவ பேச மாட்டாடா. அது பேசும். நான் சொல்றேன்டா, அவ பேச மாட்டா. என் உமா பத்தி எனக்கு தெரியும், அது பேசும். நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறிய? நாகூர் பிரியாணி விழுப்புரம் நாய்க்கு கிடைக்கணும்னு விதி இருந்தா கிடைக்கும். கிடைக்க கூடாதுன்னு சதி இருந்தா பக்கத்து கடை புற கூட கிடைக்காது. என்னங்க நான் சொல்றது சரிதானே? இல்ல, தப்புங்க. முயற்சி பண்ணா எல்லாம் கிடைக்கும். ஆமா, முயற்சி பண்ணிதான் மூதேவி 7 வருஷமா எஸ்டி பூத்துல உட்காந்துருக்கு. என்னாச்சு பாபு? யாரோ பேசிட்டு இருக்காங்கடா. கூட நான் ட்ரை பண்றேன். ஏய், ரிங்கு போகுது. இந்த ஹலோ. ஹலோ, என்ன பாலா, இவ்வளவு நேரமா போன் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள திருப்பி போன் பண்றீங்க? போன் பண்ணிட்டு ஏதோ பேசாம இருக்கீங்க, வெளியிடாதீங்க. சொல்லுங்க பாலா. அம்மா, நான் பாபு பேசுறேன். ஏமா, என்கிட்ட பேச மாட்டேங்கிற. நான் என்னம்மா தப்பன்ன? ஏமா, என்கிட்ட பேச மாட்டேங்கிற. என்னாச்சுடா பாபு? என்னாச்சு? என்னாச்சுரா? உமா போன் வச்சு வச்சுரா.
ஏன்பா? வீட்டில் அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, சின்ன பெரியப்பா, பெரிய சித்தப்பா, எல்லாரும் சௌக்கியமாப்பா. முகம் பளிச்சுன்னு கிடக்குதப்பா. சந்தோஷ கலை சலங்க கட்டி ஆடுதப்பா. இடையில நான் ஏன் வரலன்னு தெரியுமாப்பா? வில்லேஜில் ஒரு சின்ன வேலையப்பா. என்ன வேலைன்னு கேட்க மாட்டீங்களாப்பா? நீங்கள் கேட்கலைனாலும் பரவாயில்லப்பா. நான் சொல்ல வேண்டியது என் கடமையப்பா, கடமையப்பா, கடமையப்பா. நிலைமை தெரியாம டார்ச்சர் பண்றானே. ஏம்பா, அன்னைக்கு நான் சில அப்பா சொன்னதுக்கே நீ ரெண்டு டீ குடுத்தியப்பா. இன்னைக்கு நான் பால அப்பாக்கள் சொல்லிக்கிறேன்பா. நீ நிறைய டீ குடுப்பேன்னு பிளாஸ்கோட வந்துக்கிறேன்பா. பிளாஸ்திரியோட போறப்பா. ஏன்பா லேட் பண்ற? நான் ஃபேமிலியோட சாப்பிடணும் இல்லப்பா. சீக்கிரம் போட்டு அனுப்புப்பா. இன்னிமே நீ பெத்த அப்பான கூட அப்பான்னு கூப்பிடக்கூடாது. கிளி, பணம் இருந்தா குடுறா. எதுக்கு பாபு? இல்லை, நேற்றுலேருந்து சாப்பிடல. ஆ, கொஞ்சம் இரு பாபு, இதை கொடுத்துட்டு வந்துதான் சாப்பிட போகலாம். ஹலோ உமா, ஊத்தி வச்சா சின்ன இவ உமா, ஊற வச்சா பண்ணு இவ உமா. இன்னைக்கு சொல், நாளைக்கு சொல், அவன் கையில என்ன சொல், பில்லு கட்டிட்டானா பார்த்து சொல். ஏ அங்கா பாரா. கவிதை பாடின கண்கள், காதல் பேசிய கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், இந்த பிஞ்சு நெஞ்சு தாங்குமா. பேசுறா காதலுக்கு மரியாதையா? அவதான் கல்யாணத்துக்கு மரியாதை குத்துட்டு பூட்டால. அப்புறம் என்ன? வேணாண்டா. சங்கடப்படாதீங்க சகல. நேத்து அவ உன் கூட சுத்தினா, இன்னைக்கு வேற யாரு கூட சுத்திட்டு இருக்கா. நாளைக்கு அவ என் கூட வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்படி அவ என் கூட வந்தான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா உனக்கு கூட்டி கொடுக்குறேன். என்னடா மச்சா சொல்றீங்க? என்ன கூட்டி கொடுத்துடலாமா? இந்த அடி வேணாம். அட்ரா பாபே, எனக்கு வேணாண்டா. நான் சொல்றதை கேளு, இந்த அடி. நான் சொல்றத நீ கேளு, எனக்கு வேணாம். டேய் அட்ரா, அடிச்சுட்டு அவளை மறந்துட்டு நாளையில இருந்து பொழப்ப பாரு, அதான் உனக்கு நல்லது. உமாவை என்னால மறக்க முடியாது. ஏய், அவதான் முடியான்னு சொல்லிட்டு போயிட்டால. இருந்தாலும் உமாவை என்னால மறக்க முடியாது. என்னடா பெரிய உமா உமான்ட்டு? அப்பேற்பட்ட தேவதாசே சரக்க போட்டுட்டு பார்வதியை மறக்கல. அவன் சரக்கு போட்டதுனால தான் பார்வதியை மறந்தான். அவன் சரக்கு போடாம இருந்தா பார்வதியை கரெக்ட் பண்ணிருப்பான். அவன் கெட்டது இல்லாம ஒரு நாய் வாழ்க்கைய சேர்த்து கெடுத்துட்டான். ஓ, அந்த நாயோட வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணது மிஸ்டர் தேவதாஸ் தானா? போதைய போட்டுட்டு சொல்றேன்னு நினைக்காத, உனக்கு சில போதனைகளை சொல்லணும். கடலுக்கு முக்கியம் அலை, உடலுக்கு முக்கியம் தலை, கரண்டுக்கு முக்கியம் ஒயரு, காருக்கு முக்கியம் டயரு. உன் லெவலுக்கு புரியுற மாதிரி கடைசி அவனை சொல்றேன், கேட்டுக்க. ஒன்னே ஒன்று, உருட்டி போட்டா போண்டா, தட்டி போட்டா வடை. இதுதான் வாழ்க்கை, புரிஞ்சு நடந்துக்க. இப்ப வடைக்கும் வாழ்க்கைக்கும் என்னடா சம்பந்தம்? இந்த நொர நாட்டியம் எல்லாம் எங்கிட்ட பேசு, அவகிட்ட விட்டுரு. கடுப்பு கிளப்பிக்கிட்டு கா
காலேஜ். டேய் எல்லாரும் ஓடுறாங்க, என்னன்னு தெரியல, வாடா போய் பார்க்கலாம். சரக்கு போட்டா டாக்டர் என்ன ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். உன்னை இப்படி வாரி கொடுக்கறதுக்கா நான் கோயில் கோயிலா போய் வேண்டி தவம் இருந்து பெத்தெடுத்தேன். வயிறெல்லாம் பத்தி எரியுத, 10 மாசம் சுமந்த பிள்ளைய பாவி மாவ பறிச்சுக்கிட்டாலே. என்னாச்சுங்க தம்பி? இந்த பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான், அவ இவனை விட்டுட்டு வேறொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதை தாங்கிக்க முடியாம இவன் விஷத்தை குடிச்சிட்டான். நாங்கெல்லாம் பக்கத்துல இருந்தோம், எப்படியும் அன்னை காப்பாத்திட்டோம். இன்னைக்கு வீட்டுல யாருமே இல்லை, இப்படி வந்து தற்கொலை பண்ணிட்டானே தம்பி, தற்கொலை பண்ணிட்டானே. பாவி முண்ட, அவ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என் பிள்ளைக்கு கருமாதி பண்ண வந்துட்டான. என்ன பிரச்சனை கேக்குறல்ல? என்ன பிரச்சனை சொல்ற? என்னடா பிரச்சனை? ஒரு பொண்ணு என்ன காதலிச்சு ஏமாத்திட்டா அவ மேல கேஸ் எடுக்கணும். எது? ஒரு பொண்ணு என்னை காதலிச்சு ஏமாத்திட்டா அவ மேல கம்ப்ளைண்ட் எடுக்கணும். முடியாது. உமான் ஒரு பொண்ணு என்னை காதலிச்சு ஏமாத்தி என் வாழ்க்கை கெடுத்துட்டு போயிட்டா சார், அவ மேல கேஸ் எடுக்க முடியுமா முடியாதா? இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாதப்பா. சார் டேய் 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 என்னடா சவுண்ட் விடுற? அவ மேல கேஸ் எடுக்கணும் சார். ஏய் ஏய் என்னடா ஐயா எது பேசிட்டு இருக்க? முடியாது. ஏன் முடியாது? ஏன் சார் முடியாது? முடியாதுன்னு சொல்றல. ஆம்பளை ஏமாத்திரான ஒரு பொம்பளை கேஸ் கொடுத்தா அவனை தூக்கிட்டு போட்டு மெதிக்கிறீங்கல்ல, அதே ஒரு பொம்பளை ஏமாத்திரான ஆம்பளை கேஸ் கொடுத்தா ஏன் சார் எடுக்க மாட்டேங்கிறீங்க? தாம்பளுக்கும் சட்டம் பொம்பளுக்கும் சட்டமா சார்? நீ சொல்றதை வச்சு கதை தான் எழுத முடியும், கம்ப்ளைண்ட் எழுத முடியாது. சார் நான் கடைசியா கேட்கிறேன் சார், கம்ப்ளைண்ட் எடுக்க முடியுமா முடியாது சார்? எடுக்கலன்னா என்னடா பண்ணுவா? நான் இந்த இடத்துக்கு போக முடியாது சார். என்ன உங்க ஒப்ப முடியாது? என்ன தரணம் பண்ண போறியா? என்ன சார் வெளிய போட? சரக்கடிப்பாரா? ஆமா. சரக்கடிக்கும் போது சைடு சிக்கன் மட்டன் வாங்குவார்ல, அது இல்லாமலா இவ டைட்டா தண்ணிய போட்டு மட்டை ஆயிடுவாரு. அந்த கேப்ல நாய் சைட் டிஷ் எல்லாம் தின்னு கொழு கொழுன்னு வளர்ந்துருச்சு. தினமும் குவாட்டரா அடிச்சு அடிச்சு குடல் வந்தே செத்து போயிட்டாரு நம்ம தேவதாசு. அப்படியா? இப்ப தெரியுதா யார் வாழ்க்கை யாரு கெடுத்தான்னு? ஓஹோ, தேவதாசு வாழ்க்கையை கெடுத்த அந்த நாய் தானா? ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உமாவை புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. ஏன் கண்மணி? என்ன பாபு கலட்டி விட்டு அவளை போய் கண்மணிங்கிற? மரியாதையா பேசுறா? பரவாயில்ல மாப்பிள, இவ்வளவு போதையிலையும் மெயின்டைன் பண்றிய. நேத்து அவ யாரோ, இன்னைக்கு அவ பீரோ. நாளைக்கு நண்பா சொல்றான்.
இவெல்லாம் குடும்பத்துக்கு விலை கேட்ட போறாளா? உன் குடும்பத்தை பெட்ரோலுக்கு கொளுத்திடுவாடா. ரைட் பாபு, ரைட். என்ன பாபு பின்னாடியே நடக்குற? வெரி நைஸ் ஃபார் யூ. தேங்க் யூ. திஸ் இஸ் மீ. என்ன gift? அதெல்லாம் தெரியுது. இதுக்கு பேர் என்ன? காதல் பரிசு. ஏய், இந்த காதலா சொல்லாத. இதுக்கு பேர் என்ன? வலம்புரி சங்கு. சங்காண்டா, பின்னாடி ஊத போறத முன்னாடியே சிம்பாலிக்கா சொல்றாடா என் பங்காளி. ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் டீசெண்டா பிகேவ் பண்ணுங்க. இப்ப அப்படித்தான் தெரியும் தக்காளி. ஆமாண்டா முக்காளி. பாபு விழுந்துறாத, விழுந்துறாத. என்ன பாபு ஒருத்த செத்து கிடக்குறான். என்ன பாபு ட்ரெயினுக்கு திறந்து விட்ட? ஏண்டா கர்மம் புடிச்ச கபோதி, காதலர் தினத்தனைக்கு இப்படி கண்ணீரும் கம்பளமா இருக்கே, ஏண்டா? பாஸ், என்ன அஞ்சு வருஷமா உயிருக்குற ஒருத்தர் லவ் பண்ண பாஸ். ஓகே, அவ இன்னைக்கு என்ன அண்ணான்னு சொல்லிட்டு போயிட்டா. விடுறா, என்ன ஒருத்தி அப்பானே சொல்லிட்டு போயிட்டா. ஆமா, காதல்ல தோத்து போனவன் சாப்பிட சைடு ஸ்டாடா இது. இப்படி தின்னா எப்படி உங்க கூட தங்குவா? கிட்ட தீவெட்டி. ஆமா, இவ்வளவு ஃபீல் பண்றியா? அவ பேர் என்ன? உமா. ஆமா, இங்கேயும் உமா. ஹலோ பிரதர். எஸ். வாயில என்ன சுவீட்டு? உனக்கு கன்ஃபார்மா ரிவீட்டு? அவளுக்கு முன்னாடி நீ முஞ்சிக்கோ. நண்பன் சொல்லிட்டான் மைண்ட்ல வச்சாலும். காதல் ஒலிக, ஏ காதல் ஒலிக, ஏ காதல் ஒலி. காதலை பத்தி தப்பாவோட பேசுறீங்க. ஃபீல் பண்ணாதரா. என்ன பாஸ், ஒரு பொண்ணு துப்பிட்டு போறா, கொஞ்சம் கூட சொரணை இல்லாம நிக்கிறீங்க. அட விடுங்க பாஸ், ஒருத்தி எங்க வாழ்க்கையில வாந்தியே எடுத்துட்டு போயிட்டா அதையே நாங்க கழுவாம தெரியுறோம். நீங்க போங்க பாஸ், போங்க பாஸ். நான் பாபு, 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 ஏகப்பட்ட சேட்டை வர பண்ணிட்ட, தனியா விட்டு போயிட்டானா பாபு? குடிச்சிட்டு கூத்தடிக்கிற காதலர்கள் கவனத்திற்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. என் பேரு பாபு, நான் ஒரு லவ் ஃபெயிலியர். டேய், கை தட்டாதீங்கடா, இது என் ஃபீலிங். என் நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது, அதனால நான் சொல்றத கவனமா கேளுங்க. காதலிக்க வேணான்னு சொல்லல, அவளுங்க வேணான்னு சொல்ற அளவுக்கு காதலிக்காதீங்க. காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கூட்டிட்டு போய் குலதெய்வத்து மேல சத்தியம் வாங்கிக்கங்க. மாலா, சத்தியம் பண்ணுமா? சிப்போடா. மாட்டாளுங்களே, அப்படி பண்ணலன்னா 10 ரூபா பாண்டு பத்திரத்துல காதலிக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கையெழுத்து வாங்கிக்கங்க. எழுத படிக்க தெரியலனா கூட்டிட்டு போய் ஜோடியா போட்டோ எடுத்துக்கடா என் பல்லிங்கி. பின்னாடி பிரச்சனை வந்தா உதவும். வா சரிமலா, போலாம். வேற ஆள பாரு. அதுக்கும் ஒத்து வரலன்னா ஐ லவ் யூ சொன்ன அடுத்த நிமிஷமே தள்ளிட்டு போங்கடா. டேய், ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்குடா. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நானும் உங்களை மாதிரி இல்ல, உங்களை விட உண்மையா லவ் பண்ண அவதான் என் சந்தோஷம், என் சோகம், என் வாழ்க்கை, என் உயிரை நினைச்சிருந்தேன். என்ன வேணான்ட்டு போயிடுச்சு உமா. தினம் தினம் என் உமா நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட இன்னைக்கு மொத்தமா செத்துலாம் முடிவு பண்ணிட்டேன். அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க, எனக்கு வந்து இந்த நிலைமை லவ் பண்ற யாருக்கும் வரக்கூடாது. காதல் தோல்வியால செத்த கடைசி ஆளு இந்த பாபுவா இருக்கட்டும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஆஹா, வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க. வாங்க சார், வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா என் கதைய முழுசா கேட்டிருக்கலாம்ல. டேய், இறங்கடா. எதுக்கு இறங்கணும்? ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு வெளிய போடா. என்ன சொன்ன? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம், இறங்கடா. எந்த ஸ்டேஷனுக்கு? ரயில்வே ஸ்டேஷனுக்கா? நீதான் ஸ்டேஷனுக்கு வந்தா பேச மாட்டியே. சொன்ன கேளுடா, சூசைட் பண்றது சட்டப்படி தப்பு. நான் செத்த பிறகு தப்பா இருந்தா என்ன, சரியா இருந்தா என்ன, நான் சாக போறேன். போங்க ஐயா வேலைய பாத்துக்கிட்டு. டேய், மௌன சொன்ன கேளு, பாரு, இறங்கல. நான் இறங்க மாட்டேன். நான் கீழே இறங்கணும்னா ஜீப் எடுத்துட்டு நேரா பெசன் நகர் போ. அங்க உமா தூங்கிட்டு இருக்கும். அவளை எழுப்பிக்கிட்டு அவங்க அப்ப தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனை தள்ளிக்கிட்டு
அவங்க அம்மா சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. வேணாம் அத்தை பாவம், இவங்க எல்லாம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, நான் காதலிக்கிறேன் தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணிக்கு ஒத்துக்கிட்டானே ஒரு பன்னாட பையன், அவனை முதல்ல தூக்கிட்டு வாங்க நான் வரேன். இன்னொரு முக்கியமான விஷயம், பீர் அடிச்சு போர் அடிச்சிச்சு, வரும்போதே டாஸ்மார்க்ல ஓல் மங்க் ஒரு கட்டிங் வாங்கிட்டு வா. நான் சொன்னதெல்லாம் நீ செய்யலன்னா என் சாவுக்கு காரணம் நீதான் சொல்லிட்டு இங்க இருந்து குதிச்சு செத்து போயிடுவேன். நீ என்ன சாவறது, நானே உன்னை கொன்னுடுறேன். என்னடா சாரு, நீங்க காதலிப்பீங்க நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஏண்டா நாங்க என்ன போலீஸா இல்ல புரோக்கரா? எந்த ஊர் உனக்கு? என்னடா திரும்ப திரும்ப ஏற்கனவே அந்த எஸ்ஐ என் பொண்டாட்டிய கொலை பண்ண கேஸ்ல தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு பிரச்சனை, வேட்டி அவுத்து போட்டு ஓடுண்டா. அதனால சூசைட் அட்டெம்ப்ட் ஒரு கேஸ போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பிச்சாச்சுன்னா கோர்ட்டாச்சு இவங்களாச்சியா? என்ன சொல்றீங்க? ஆசை ஆசையா லவ் பண்ணிய இப்படி ஒரு அடாத விட்டுட்டு போயிட்டாலடா. வாங்கடா இங்க.
போலீஸ்காரன் நாங்கள் நம்ம இருக்குமா? நாங்களும் மனுஷங்க தானே, ஏன்டா அப்படி அடி வாங்கி சாப்பிட்றீங்க? ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? ஆ, பயப்படாதீங்க, சொல்லுங்க, ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? டீயாவது சாப்பிட்றீங்களாடா? புருக்கா பீ சார். கேஸ் போட்டா அந்த பொண்ணு கிடைச்சிருமா? கிடைச்சிரு சார். கண்டிப்பா கண்டிப்பா கிடைச்சிரு சார். அது குழந்தை விட்டு எரிய ஏங்குது, பூனை ஒண்ணு புலிய பாக்குது, அது புரட்டி புரட்டி கடிக்க ஏங்குது. தண்ணி கிடைக்குமா? ஏசங்கமே தள்ளி நின்னா சூடு குறையுமா? நீ தொட்டு புட்டா தௌசண்ட் வாட் பல்பு எரியுது. பாபு, சிசி நம்பர் 264, பிப்ரவரி 14, 2004, R2 பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன். பாபு பாபு பாபு,
பிப்ரவரி 14 தேதி அன்று இரவு 11 மணி அளவில் பாண்டிபசார் கிருஷ்ணா ரெஸ்டாரண்ட் அருகில் பொதுமக்கள் முன்னிலையில் அவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நீ சட்டத்துக்கு புறம்பாக மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயற்சித்ததாக போலீசாரால் உன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உனக்கு ஜாமீன் கொடுக்க யாராவது இருக்காங்களா? இல்லை சார். அப்போ சொந்த ஜாமீனில் போக விருப்பம் இல்லை சார். குற்றவாளி ஜாமீனில் செல்ல விருப்பம் தெரிவிக்காததால் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நீ தற்கொலை செஞ்சிக்க முயற்சி செஞ்சதா உன் மேல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இதை பத்தி நீ என்ன சொல்ல விரும்புற? உண்மைதான் சார். அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். யுவர் ஆனர், குற்றவாளியை குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் இபிகோ 309 பிரிவின் படி இவருக்கு தக்க தண்டனை அளிக்குமாறு கணம் கோர்ட்டாரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்கணும் சார், நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணதுக்காக எனக்கு இந்த தண்டனையை கொடுக்குறீங்க. நான் இந்த முடிவுக்கு வர காரணமா இருந்தது ஒரு பொண்ணு. அவ பேர் உமா. என்னை காதலிச்சு ஏமாத்திட்டா. அதனாலதான் நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். அவளை கூப்பிட்டு விசாரிங்க. ஆப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், குற்றவாளி கேட்கிற மாதிரி அவர் காதலிச்ச அந்த பொண்ணை கூப்பிட்டு இங்க விசாரிக்க முடியாது. ஏன் முடியாது? ஒரு கொலை நடந்தா அந்த கொலையை செஞ்சவனையும் அதுக்கான காரணத்தையும் தானே விசாரிக்கிறீங்க. அது மாதிரி என் தற்கொலை முயற்சி காரணமான பொண்ணை கூப்பிட்டு விசாரிங்க சார். எது எப்படியோ, நீங்க தற்கொலை முயற்சி பண்ணது சட்டப்படி குற்றம். குற்றம் செய்யறவங்களை விட குற்றம் செய்ய தூண்டவங்களை தண்டனை அதிகம் சட்டமே சொல்லுது. அதனால என்னை காதலிச்சு ஏமாற்ற அந்த பொண்ணை வர சொல்லி விசாரணை பண்ணுங்க. யார் குற்றவாளின்னு அப்ப தெரியும். காதலுங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருடைய விருப்பம். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களை இங்க கூப்பிட்டு விசாரணை பண்றதுக்கு சட்டத்துல இடம் இல்ல. தற்கொலைங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம் சார். அதை மட்டும் ஏன் சட்டப்படி தப்புன்னு சொல்றீங்க? யுவர் ஆனர், இவருடைய பேச்சு இந்த நீதிமன்றத்தை அவமதிப்பதாக உள்ளது. என்ன சார் அவமானம்? தெருல போற ஒரு நாய் அடிச்சா கூட அதை கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு. ஒரு பொண்ணு என்ன காதலிச்சு நோக்கடிச்சா சொல்றேன், அதை ஏன் சார் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? 5 ரூபா கொடுத்து சோப்பு வாங்குறோம். அந்த சோப்பு தரமானதா இல்லைன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு தான் கேஸ் போட சட்டமும் இருக்கு, அதை விசாரிக்க கோர்ட்டும் இருக்கு. ஆனா 50 வருஷம் கூடவே வாழ்றேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்ப எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறா, அதை தடுக்க ஏன் சார் சட்டம் இல்ல? ஒரு பொண்ணை கைப்பிடிச்சு இழுத்தா ஈவ்டிசிங்னு கேஸ் இருக்கு. முந்தா நாள் பீச்சில் என்ன மாதிரி காதலில் ஏமாந்த ஓட்ட தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது காரணமான பொண்ணு மேல கேஸ் எடுக்கல. ஏன் நியூஸ் கூட வரல? பொம்பளை செத்தா உயிர், ஆம்பளை செத்தா என்ன சார்? இதுவே நான் அந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்திருந்தா மகளிர் சங்கத்திலேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டு வரைக்கும் எல்லாரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துருப்பீங்கல்ல. அதுவே ஆம்பளை மட்டும் ஏன் சார் அப்படி இல்லை? பெண் என்பவள் உடல் ரீதியாக பாதிக்கப்படுவதால் அவளுக்காக சட்டமும் சமுதாயமும் போராடுகிறது. ஆண்களுக்கு அப்படி அல்ல. எத்தனையோ லட்சம் பேர்ல ஒருத்தன் கொலைக்காரனா இருக்கான். அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு சட்டம் இருக்கு. ஆனா 10 லட்சம் பேர் காதலிக்கிறாங்க, அதுக்காக நிறைய பேர் உயிரையும் விடுறாங்க. அந்த உயிரெல்லாம் காப்பாத்துறதுக்கு ஏன் சார் சட்டம் கொண்டு வரக்கூடாது? உமா என் வீட்டுக்கு வந்திருக்கு சார். என் கூட கோயில் பீச்சு பார்க்குன்னு சுத்தி இருக்க. நான் இப்ப எங்க போனாலும் எதை பார்த்தாலும் அவன் ஞாபகமாவே இருக்கு சார். என்னால எப்படி சார் வாழ முடியும்? நீங்க ஒரு 50-60 வருஷம் வாழ்ந்திருப்பீங்க சார். உங்களுக்குன்னு சொல்லிக்க பொண்டாட்டி புள்ள பேரை பத்தி நிறைய சொந்தம் இருப்பாங்க. இப்ப திடீர்னு யாருமே இல்ல. நீங்க ஒரு அனாதன் சொன்னா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்?
எனக்கு அப்படிதான் சார் இருக்கு. சார் வாழ்ந்த வாழ்க்கைய மறந்துடலாம் சார், ஆனா இப்படி எல்லாம் வாழ போறோம் நினைச்சிட்டு இருந்த வாழ்க்கை கிடைக்கலன்னா வாழவே முடியாது சார். சார் நீங்க எனக்கு எதுக்கு சார் தண்டனை கொடுக்குறீங்க? நான் திருந்தி வாழணும் தானே சார்? நான் வாழவே விரும்பல சார். அப்புறம் எதுக்கு சார் எனக்கு தண்டனை கொடுக்குறீங்க? அப்படியே கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்க சார். நீங்க உமாவை கூப்பிட்டு விசாரிக்காம என்னை ஜெயில போட்டாலும் சரி வெளியில விட்டாலும் சரி நான் செத்துதான் சார் போவேன். ஏன்னா என் உமா இல்லாம என்னால வாழவே முடியாது சார், வாழவே முடியாது சார். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், பாபுவோட விண்ணப்பத்தில் உங்களுக்கு ஏதாவது அப்செக்ஷன் இருக்கா? நோ யுவர் ஹானர். பாபுவின் தற்கொலை முயற்சிக்கு தூண்டுதலாக இருந்தார் என்று பாபுவால் குற்றம் சாட்டப்படும் உமா குற்றவியல் நடைமுறை சட்டப்படி நீதிமன்ற சாட்சியாக ஆஜராக வேண்டும் என இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. சன் டிவியின் சிறப்பு பார்வையில் ஒரு பரபரப்பான விஷயத்தை பற்றி மக்கள் கிட்ட பேச போகிறோம். வணக்கங்க. வணக்கம். பாபுவும் உமாவும் ரொம்ப சின்சராக லவ் பண்ணியிருக்காங்க. இப்போ திடீர்னு பாபு ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு, உமா காதலை ஏமாத்திட்டாங்கன்னு. அதை பற்றி உங்க கருத்து என்ன? காதலிக்கிறதுக்கு முன்னால் 1000 தடவை யோசிக்கலாம், ஆனால் காதலிச்சுட்டு ஏமாத்துறது ரொம்ப தப்புங்க. அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, பாபு உமா மேலே கேஸ் போட்டது 100% கரெக்ட். வெரி குட். சொல்லுங்க. அந்த பொண்ணு ஐ லவ் யூன்னு சொன்ன அன்னைக்கே பாபு ரூம் போட்டிருக்கணும். அப்படி போட்டிருந்தா இன்னைக்கு பாபுவை கல்யாணம் பண்ணி சொல்லி உமா பாபு மேல கேஸ் போட்டிருக்கோம். பாபு ரொம்ப தப்புன்ட்டாப்ல. சொல்லுங்க. ஒன்னு சொல்லட்டுமா பாஸ், கஸ்டமரு கிட்ட கராரா இல்லாத ஆட்டோக்காரனும் காதலி கிட்ட உசாரா இல்லாத ஆம்பளையும் உருட்டதா சரித்திரமே இல்லை. காதலுக்கு புது சட்டம் கொண்டு வரணும்னு பாபுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அந்த பாழா போன சட்டத்தை 30 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாந்துருக்க கூடாதா? ஏங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? நீங்க யாராவது லவ் பண்ணீங்களா? பின்ன பாக்கு வியாபாரம் பண்ணன என்ன லவ் பண்ணிட்டு தேக்கு வியாபாரம் பண்ணனவன கல்யாணம் விட்டு போயிட்டா? என்ன சார் நீங்களும் லவ் ஃபெயிலியரா? ஆமாங்க, மேரி மேரின்னு ஒருத்தர் லவ் பண்ண கடைசியா சொல்லிட்டு போனா பாருங்க சாரி சாரின்னு. ஏன் சார், என்ன ஆச்சு? என்ன ஆச்சா, பார்டர்ல வாருக்கு போக வேண்டியவனா 10 மணிக்கு பாருக்கு வந்திருக்கேன்னா அது காரணம் லவ் தாங்க. அடிக்கிறீங்களா நீங்க? எங்க மாதிரி கோர்ட்டை அடிச்சுட்டு குப்புற படுக்காம கோர்ட்டு கேஸ்னே போனானே பாபு, அவன் ஜெயிக்கணும் சார். பாபு காதல் ஜெயிக்கணும் சார். இவங்களோட கருத்தும் பாத்தீங்கன்னா பாபுக்கு ஃபேவரா தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், உமா தரப்பு வக்கீல்ன்ற முறையில் உங்க கருத்து என்ன சார்? இதை ஒரு கேஸ் சொல்றதை விட பாபு ஒரு லூசும் தான் சொல்லணும். கேஸும் அந்த மாதிரி தான் முடியும். தேங்க்யூ சார். சார், பாதிக்கப்பட்ட பாபுக்காக நீ ஆஜராகிறீங்க, இந்த கேஸ பத்தி உங்க கருத்து என்ன சார்? பாபுவோட காதல் கண்டிப்பா ஜெயிக்கும் சார். இந்த கேஸ் எடுக்க காரணம் நீங்க லவ் ஃபெயிலியரா? சொல்லுங்க சார், நீங்க லவ் ஃபெயிலியரா? இல்ல, என் கல்யாணம் காதல் கல்யாணம் தான். காதலிச்சவங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். காதல் தோல்வியோட வலியை விட காதல் வெற்றியோட சந்தோஷம் தான் எனக்கு தெரியும். அந்த சந்தோஷம் என் பாபுக்கும் கிடைக்கணும், அவ்வளவுதான். தேங்க்யூ யுவர் ஆனர். எனது கட்சிக்காரர் பாபுவின் தற்கொலை முயற்சிக்கு தூண்டுதலாக இருந்த உமாவை விசாரிக்க அனுமதி வழங்குமாறு கணம் கோட்டாரர்களை கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். இங்க நிக்கிற பாபுவை உங்களுக்கு தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க நிக்கிற பையனை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. இதுக்கு முன்னால அவரை சந்திச்சிருக்கீங்களா? ஐ ஆப்ஜெக்ட் திஸ் யுவர் ஆனர். தெரியாதுன்னு சொல்ற ஒருத்தரை எப்படி சந்திச்சிருக்க முடியும்? யுவர் ஆனர், சில வேளை சந்திச்சவங்களை தெரியாதுன்னு சொல்லலாம் இல்லையா? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். நீங்க எந்த காலேஜில் படிக்கிறீங்க? காவேரி காலேஜ். நீங்க படிக்கிற அதே காலேஜில் அவரும் 6 மாசமா டிவி திட்டு இருக்காரு, அவரை நீங்க பார்த்ததில்லை?
பாபு நான் பார்த்தது இல்ல. பார்த்தது இல்லன்னு சொல்றீங்க, ஆனா பேரை மட்டும் பாசமா பாபுன்னு சொல்றீங்க. சொல்லுங்க. பாபு, நீங்க தன்னை காதலிச்சு ஏமாத்திட்டதா சொல்றாரு, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எங்க காலேஜ்ல டிவி கிர பையன், நாலஞ்சு தடவை பேசிருக்கேன், அவ்வளவுதான். நீங்க பாபு கூட பேசிருக்கீங்க, பழகி இருக்கீங்க, காதலிச்சிருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன் ப்ராமிஸும் பண்ணிருக்கீங்க. சார், நான் பேசிருக்கேன்னு தான் சொன்னேனே தவிர காதலிக்கல. காதலிக்காத ஒருத்தனுக்கு கடிதம் எதுக்கு எழுதணும்? யுவர் ஆனர், இதுதான் உமாத்த கைப்பட பாபுக்கு எழுதிய காதல் கடிதம். யுவர் ஆனர், கவர்னர் மாதிரி கையெழுத்து போட்டு கள்ள நோட்டு அச்சடிக்கிற இந்த காலத்துல என்னோட கட்சிக்காரர் எழுதின மாதிரியே ஒரு போலியான கடிதத்தை எழுதிருக்க முடியாதா? இந்த கடிதத்தை எல்லாம் சாட்சிக்கு எடுத்துக்கொள்ள கூடாது யுவர் ஆனர். அது மட்டும் இல்ல, உமா பாபுவை காதலிச்ச போது அவர் மேல இருக்க மயக்கத்துல அவருக்கு ஒரு புது சைக்கிள் டீ கேனோட வாங்கி கொடுத்துருக்காங்க. இஸ் இட் நாட்? இதையும் நீங்க காதல் இல்லைன்னு மறுப்பீங்களா? யுவர் ஆனர், பாபு தனக்கு வேலை போய்விட்டது என்று என்னுடைய கட்சிக்காரரிடம் கூறியிருக்கிறார். எனது கட்சிக்காரர் மனிதாபிமான அடிப்படையில், நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், மனிதாபிமான அடிப்படையில் பாபுவுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கிறார். இதை உதவி என்று எடுத்துக்கொள்ளாமல் காதல் என்று எடுத்துக்கொண்டால் அது அவருடைய அறியாமை, அவருடைய முட்டாள்தனம். ஊர்ல எத்தனையோ பேர் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க, ஆனா பாபு மேல மட்டும் கரிசனம் வர்ற காரணம் என்ன? ஏன்னா நீங்க பாபுவை காதலிச்சிருக்கீங்க. யூ கேன் நாட் ரிஃப்யூஸ் இட். யுவர் ஆனர், உமா பாபுவை காதலிச்சார்ன்றதை நிரூபிக்க சில சாட்சிகளை விசாரிக்க கோருகிறேன். பர்மிஷன் கிராண்டட். உங்களுக்கு பாபுவை தெரியுமா? ஏன் தெரியாது? ஏன்னா வேலை பார்க்குற காலேஜில் தான் டிவி எடுத்துக்கிட்டு இருந்தோம். சரி, உமா பாபுவை காதலிச்சதா சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு எதனா தெரியுமா? இந்த பொண்ணு கிளாஸ் ரூமில் இருந்த விட அந்த பாபு கூட இருந்த நேரம் தான் அதிகம். எனக்கு மட்டுமா? அதான் காலேஜில் எல்லாரும் தெரியுமே. சரி, நீங்கள் போகலாம். யுவர் ஆனர், அடுத்தபடியாக பாக்யலட்சுமி அவர்களை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். பாபு உங்களுக்கு தெரியுமா? பாபுவா தெரியுமாவா? பாபு என் வீட்டுல தானே குடுத்தா இருக்கான். சரி, இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? எங்கேயாவதா? இந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு பாபு கூட வரையில பாத்திருக்கேன். சிவப்பு கலர் ஸ்கூட்டர்ல பாபு இந்த பொண்ணு ஜோடியா வருவாங்க, ஜோடியா போயிருவாங்க. நீங்க போகலாம். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், என்னுடைய அடுத்த சாட்சியாக ராஜேஸ்வரி அவர்களை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். நீங்க உமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமா சார். அப்போ உமா பாபுவை காதலிச்சது உங்களுக்கு தெரியாம இருக்காது. உமா பாபுவை காதலிச்சது உண்மையா இல்லையா? பாபுவை காதலிச்சது உண்மையா இல்லையா? உயிருக்கு உயிரை காதலிச்சாங்க சார். தேங்க்யூ, நீங்க போலாம். அவங்க சொன்ன இல்ல, நான் அவனை லவ் பண்ணல, ஃப்ரெண்ட்லியா தான் பழகுனேன். என்னமா இது? முதல்ல பாபு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் பேசியிருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ ஃப்ரெண்ட்லியா தான் பழகுனேன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், சாட்சிகள் சொன்ன மாதிரி நீங்க பாபுவை காதலிச்சிருக்கீங்க. இப்போ அவ சொல்றே, நான் பாபு லவ் பண்ணல. நீங்க பாபு லவ் பண்ணிருக்கீங்க, அவர் வீட்டுக்கு போயிருக்கீங்க, தனிமையில இருந்திருக்கீங்க, தனிமையை வயசு உங்களை தப்பு பண்ணி தூண்டி இருக்கு. அந்த தூண்டுதால நீங்க கர்ப்பமா இருக்கீங்க, அந்த கர்ப்பத்தை டீனக சித்தா நரசிங்கம்ல கொண்டு போய் கலத்திருக்கீங்க. அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் இதோ. நான் பாபு காதலிச்சது உண்மைதான், ஆனா எந்த தப்பும் பண்ணல. சத்தியமா எந்த தப்பும் பண்ணல. நான் எந்த தப்பும் பண்ணல. சாரி யுவர் ஆனர், உமா பாபுவை காதலிச்ச உண்மையை ஒத்துக்கிறதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். பாபுவை காதலிச்சதா ஒத்துக்கிற நீங்க ஏன் கல்யாணம் பண்ண மறுக்கிறீங்க? என்ன காரணம் சொல்லுங்க. மிஸ் உமா சொல்லுங்க, என்ன காரணம்? இன்னைக்கு நான் ஏமாத்திட்டேன்னு பாபு கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. ஒருவேளை நாங்க கல்யாணம் பண்ணிருந்தோம்னா இதே கோர்ட்டுக்கு நாளைக்கு டைவர்ஸ்க்காக வந்திருப்போம். அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னா நான் பாபுவை வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா பாபு ஸ்டேட்டஸ் வேற, என் ஸ்டேட்டஸ் வேற. இப்போ இவ்வளவு தெளிவா பேசுற நீங்க பாபுவை காதலிக்கிறதுக்கு முன்னாலே ஏன் இதை யோசிக்கல? இது வரைக்கும் லாயரா பேசினேன், இப்போ ஒரு மனுஷனா பேசுறேன். காதலுக்கு பிரச்சனையா ஜாதி, மதம், பணம், அந்தஸ்து எது வேணா இருக்கலாம், ஆனா காதலிச்ச பொண்ணே பிரச்சனையா இருக்கக்கூடாதுமா. பாபு உனக்காக உயிரே விட தயாரா இருக்கான். அவன் காதல நீ புரிஞ்சுக்கணும். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எனக்கு கிடைச்ச வெற்றி. ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டா அது காதலுக்கே கிடைச்ச தோல்வி.
That's all, Your Honor. Your Honor, எனது கட்சிக்காரர் உமா பாபுவை காதலித்தது உண்மையாக இருக்கலாம், ஆனா காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த சட்டமும் கிடையாது யுவர் ஆனர். அதனால முடிவுக்கு வர முடியாத இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, நாங்க ஒரு விஷயம் சொல்லலாமா? எதுவா இருந்தாலும் இங்க வந்து சொல்லுங்க. பர்மா, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா பாபுவை எனக்கு சின்ன வயசுலே தெரியும். அவனுக்காக எதையும் கேட்டு அவன் கோயிலுக்கு போனதே இல்லை. ஆனா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் பாபு என் கூட மாலை போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு வந்தான். அப்போ போகும்போது உமாக்கு உடம்பு முடியலன்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். சாமிய பார்க்காம பாதியில போனா என் வேண்டுதல் நிறைவேறாம போயிடும். என் உயிரே போனாலும் பரவாயில்லண்ணே, என் உமாவுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. தான் காதலிச்ச பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டா அவளை பத்தி காதலிச்சவனே தப்பா பேசுவான். ஆனா நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறது தெரிஞ்சும் உன்னை பத்தி ஒருத்தன் தப்பா பேசுனாங்கிறதுக்காக அவங்க கூட சண்டை போட்டான். உனக்கு எத்தனையோ சொந்த பந்தம் இருக்கலாம், ஆனா அவங்க எல்லாரும் விட பாபு உன் மேல உயிரே வச்சிருக்கிறான். அவனை மட்டும் வேண்டான்னு சொல்லிடாத உமா. பிறந்ததுல இருந்து எனக்கு அம்மா அப்பா கிடையாது உமா. ஆனா அதை நினைச்சு நான் ஒரு நாள் கூட அழுததில்லை. ஆனா நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் கூட அழாம இருந்தது இல்லை உமா. உயிருக்கு உருவம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா என் உயிருக்கு உருவம் இருக்கு. அது நீதான் உமா. நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் நான் தான். உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது ஏன் தப்புதான்? பாபு பத்தி கேள்விப்பட்ட என் லெவலுக்கு படிப்பு
அந்தஸ்து வசதி இல்லாம இருந்தாலும் என்ன விட உண்மையில பாபு அதிக பாசம் வச்சிருக்கான். அந்த அஃபெக்ஷன்ல தான் பாபு கோர்ட் வரைக்கும் போயிருக்கான்னு நான் நினைக்கிறேன். பாபு தான் வேணும்னு நீ டிசைட் பண்ண, ஆல் தி பெஸ்ட். இல்ல ஃபிக்ஸ் பண்ண டேட்ல நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நீ நினைச்சினா கண்டிப்பா நடக்கும். எதுவா இருந்தாலும் முடிவு நீ தான் எடுக்கணும். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இப்படி ஒரு வழக்கை இந்த நீதிமன்றம் சந்தித்ததில்லை. ஒரு பெண்ணை ஒரு ஆண் காதலித்து ஏமாற்றிவிட்டால் அதை தவறு என்று சொல்லி நிவாரணம் வழங்கும் சட்டம், அதுவே ஆணுக்கு நேர்ந்தால் தவறு என்று சொல்லவோ நிவாரணம் வழங்கவோ இந்திய தண்டனை சட்டத்தில் இடமில்லாமல் போய்விட்டது. ஆகவே இந்த வழக்கில் ஒரு நீதிபதியாக நான் தீர்ப்பு சொல்வதை விட ஒரு சராசரி மனிதனாக பாபுவிற்கும் உமாவிற்கும் சில அறிவுரைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த நீதிமன்றம், ஒரு நிமிஷம் சார், நான் பாபுவை லவ் பண்ணது உண்மை. பாபுவோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டேன். நான் பாபுவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சாரி பாபு. சாரிங்க. ஏன் பாபு? நான் உங்களை காதலிச்சது, நீங்க என்ன காதலிச்சது, இதெல்லாம் தன்னை போலீஸ், வக்கீல், ஜட்ஜு, வாட்ச்மேனு, வீட்டுக்காரம்மா, கூட பழகினவங்க இவங்க எல்லாம் சொல்லிதா உங்களுக்கு புரியணுமா? நான் அன்னைக்கு உங்க காலெல்லாம் விழுந்து அழுதுனேம்மா. அப்ப தெரியலையே என் காதல். வேணாம்மா, நம்ம காதலை மறந்துடுவோம். பாபு, நான் செஞ்சது தப்புதான். நேத்து தப்புன்னு தெரிஞ்சது இன்னைக்கு சரின்னு தோணும், இன்னைக்கு சரின்னு தெரிஞ்சது நாளைக்கு தப்புன்னு தோணும். ஏன்னா உங்க ஸ்டேட்டஸ் வேற, என் ஸ்டேட்டஸ் வேற. என்னைக்கு நீ என்ன செருப்பால் அடிப்பேன்னு சொன்னியோ அப்பவே நம்ம கால் செத்து போச்சு. நான் இருந்தோம் மனசுல எப்ப உன்னால இன்னொருத்தர் நினைக்க முடிஞ்சதோ அப்பவே நான் செத்துட்டேன். இதெல்லாம் மீறி நான் ஏன் கோர்ட்டு கேஸ்ன்னு வந்தேன் தெரியுமா? ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிட்டா ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ எது கொடுக்குறாங்க? செத்தவன் உயிரோட வர்றதுக்கா? இல்ல, இனிமே அந்த தப்ப வேற யாரும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கோர்ட்டுக்கு வந்தது. நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல. இனிமே என்ன மாதிரி யாரும் காதல்ல ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காக தான். யார் ஏமாத்துனது? உனக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு நினைச்சுதான் அன்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீங்க காதலிப்பீங்க, வீட்டுல வேற மாப்பிள்ள பாப்பாங்க, கல்யாணம் தான் கட்டி கிட்டு ஓடி போலமா நீங்க கம்பெனி தேடுவீங்க. ஏமாந்த நாங்க எங்க இருந்தாலும் வாழ்க, மஞ்சள் குங்குமத்தோட வாழ்க அப்படின்னு மங்களம் பண்ணுமா? உன்ன மாதிரி பொண்ணுங்க ஒன் சைட யோசிக்கிறதுனால தான் என்ன மாதிரி ஆம்பளைங்க ஒயின் ஷாப் சைட சுத்திட்டு இருக்கானுங்க.
என்ன கொஞ்சம் பேச விடுறியா? என்ன பேச போற நீ? ஊருக்குல எத்தனையோ காதல் கிறுக்க இருக்கா, உலகத்துல ஒரு காதல் கிறுக்கியா இருக்கல? காதலுக்காக ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, சலீம் அனார்கலி, அம்பிகாபதி அமராவதி, தேவதாஸ் பார்வதி, ஷாஜகான் மும்தாஜ், குப்பன் சுப்பன், தோலான் துர்த்தியான், யார் வேணா இருந்து போட்டோம். காதல் வேணாங்கிறதுக்காக நாம ரெண்டு பேர் மாதிரி இருப்போம். காதலிக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, காலம் பூரா நான் உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு. ஆனா நான் சொல்றேன், இனிமே உன்னை என் வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாது. எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதுன்னா என்னை விட்டுட்டு வேற ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ண. இப்போ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்றேன், குட் பை, குட் பை, குட் பை.